நான் சொல்ல விரும்புகிறேன், இட் இஸ் நாட் ஹவு சக்சஸ் யூ ஆர், ஹவு ஃபெய்த்ஃபுல் யூ ஆர். வெற்றி உள்ள ஊழியம் முக்கியம் அல்ல, உண்மை உள்ள ஊழியம் தான் முக்கியம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு உண்மை இல்லாத ஒருத்தன், கவனிக்கிறீங்களா, கர்த்தருக்கு உண்மை இல்லாத ஒருத்தன் கட்டின மனைவிக்கு உண்மையாக இருக்க மாட்டான். தமிழ் புரியவே இல்லை, முகங்கள்லாம் சுருங்குகிறது. கர்த்த ஸ்தாபனத்துக்கு உண்மை இல்லாத ஒரு மனுஷன் கட்டின மனைவிக்கு உண்மையாக இருக்க மாட்டான். எஸ் ஆர் நோ பாஸ்டர்? இட் இஸ் இன் தி புக் ஆஃப் மலாக்காய். கர்த்தருக்கு உண்மை இல்லாத ஒருத்தன் கட்டின மனைவிக்கு உண்மையாக இருக்க மாட்டான். ஸ்தாபனத்துக்கு உண்மை இல்லாத ஒருத்தன் கட்டின மனைவிக்கு உண்மையாக இருக்க மாட்டான். எல்லாம் கவனிங்க மனைவிமார்கள்லாம், என்னைக்கு ஆண்டு விட்டு தூரம் போகிறாரோ உங்கள் புருஷன், இன்னும் கொஞ்ச நாள் உங்களை விட்டு தூரம் போயிடுவார். தமிழ் புரியவே இல்லை. நான் விசுவாசிகளோடு பேசவில்லை, ஊழியரோடு பேசுகிறேன். When you are disloyal to God, you will be disloyal to your own wife. படிக்கிறீங்களா, படிக்கிறீங்களா? மல்கியா 1:6. கர்த்தருக்கு உண்மை இல்லாத ஒருத்தன், எல்லாம் பைபிள் பார்க்கணும். கர்த்தருக்கு உண்மை இல்லாத ஒரு மனிதன் கட்டின மனைவிக்கு உண்மையாக இருக்க மாட்டான். மல்கியா 1:14. 14:14. Disloyal to God. Yes. மல்கி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரில. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், எப்படி டெய்லி பார்ப்பீங்களா பைபிளை? ரைட். மந்தையில் கடாய் இருக்கையில் கெட்டு போனதை பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அந்த உண்மை நம்ம புரியுதா? எனக்கு நீங்கள் இருக்கையில் எது இருக்குது? கடாய் இருக்குது, ஆனால் எதை கொடுக்குறார்? ஹலோ, யாருக்கு உண்மை இல்லை? ஆண்டருக்கு உண்மை இல்லை. இது யார் தெரியுமா? பாவி அல்ல. 2:1 ஆசாரியர்கள். ஹலோ பாஸ்டர், அம்மா பேல் பார்க்க மாட்டீங்களோ? ஆசாரியர்கள் என்னங்க? ஓ, ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ, தேங்க்யூ. சொல்லுங்கள், ஆசாரியர்கள் யார் உண்மை இல்லை? ஒரு ஆசாரியனே கர்த்தருக்கு உண்மை, கர்த்தருக்கு உண்மை இல்லாத ஒரு ஆசாரியன். 2:14 கட்டின மனைவிக்கு உண்மை இல்லை. 2:14 கடைசி வார்த்தை, நீ அவளுக்கு துரோகம் பண்ணினாயே. 2:14 கடைசி வார்த்தை, அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. இருக்குதுங்களா? அல்ல, முதல்ல யாருக்கு துரோகம் பண்ணாரு? 1:14 கர்த்தருக்கு, 2:14 கட்டின மனைவிக்கு. தமிழ் புரியவே இல்லை. வேதத்தை பாருங்கள், அப்புறம் அந்த ஸ்கிரீனை பாருங்கள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் அதில் பதியும். 1:14 யாரை ஏமாத்தினார்? யாரையா? சத்தமா? அது யாருக்கா தெரியுமா? அது யாருக்கா தெரியுமான்னு கேட்டேன். அது யாருக்கா தெரியுமான்னு கேட்டேன். புரியவே மாட்டேங்குது. ஆண்டவருக்கு மனசாட்சிக்கு தெரியும். என்ன பாருங்க, எல்லா பாஸ்டரும் ஏன், ஐ டோன்ட் நோ வை ஐ அம் டாக்கிங் திஸ். வண்டி ஓடும், பிரசங்கம் பண்ணலாம், ஹை ஜம்ப் பண்ணலாம், லாங் ஜம்ப் பண்ணலாம், கொஞ்ச நாளில் உலகமே பார்க்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தன் வெளிச்சமாயிடும். இப்படி சொன்னால் புரியும், காணக்கூடாத ஒரு பாவம் காணக்கூடிய பாவத்துக்கு நேராக வழி நடத்தும். இல்லை வாயத்தில் சொல்லுங்க, தமிழ் புரியலையோ சொல்லுங்க. காணக்கூடாத ஒரு பாவம் காணக்கூடிய ஒரு பாவத்துக்கு நேராய் என்னை வழி நடத்தும். காணக்கூடாத ஒரு தவறு காணக்கூடிய ஒரு தவறுக்கு என்னை வழி நடத்தும். சொன்ன புரியுங்க, இன்விசிபிள் சின் ஆல்வேஸ் லீட் இன் டு விசிபிள் சின். தமிழ் புரியல. இப்போ எப்படி சொன்ன புரியல, உங்களுக்கு புரியும். 4 சுவருக்குள் நான் யாராக இருக்குன்னு முக்கியம் அல்ல. கோனிங்க என்ன பாருங்க எல்லாரும், நான் அதாவது 4 மக்களுக்குமா நான் யாராக இருக்கேன்னு முக்கியம் அல்ல. 4 சுவருக்குள் நான் யாரா இருக்கேன் தான் முக்கியம். புரியவில்லை, புரியலையோ? இட் இஸ் நாட் ஹவு வெல் ஐ ஆம் தி ஃப்ரண்ட் ஆஃப் தி சொசைட்டி. உலகம் என் அரங்கத்தில் பார்க்குது, ஆனால் பரலோகம் என் அந்தரங்கத்தில் பார்க்குது. தமிழ் புரியுதா? உலகம் என்ன மேடையில் பார்க்குது, ஆனால் பரலோகம் 4 சுவருக்குள்ள ஹவு ஐ லிவ் வாட் ஐ சி, எதை பார்க்கிறேன் என்ன செய்கிறேன் என்பதை பரலோகம் எனக்கு பார்க்குது. என்ன சொல்லுங்க, உலகம் அரங்கத்தில் பார்க்கிறது, தேவன் என் அந்தரங்கத்தை பார்க்கிறார். பாஸ்டர் ஐயா புரியுதுங்களா? எதை பார்க்குறீங்க? உங்கள் வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் என்ன பார்க்குறீங்க என்பதை பரலோகம் பார்க்குது.
ஈவன் உங்கள் மனைவிக்கு தெரியாது. உலகம் உங்கள் உங்கள் அரங்கத்தை பார்க்கிறது, பரலோகம் உங்கள் அந்த அரங்கத்தை பார்க்கிறது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களோ? முதல்ல யாரை ஏமாத்தினாரு? மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதையும் நசல். இது யார் பண்ணுற, யார் பண்ணுற தவறு? யார் பண்ணுற தவறையா? உங்களை தான் கேட்குறேயா. ஆசாரியன், அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஒன் வாஸ் கால்ட் பை காட், ஒன் வாஸ் கமிஷன்ட் பை காட், ஒன் வாஸ் கான்சன்ட்ரேட்டட் பை காட். தமிழில் சொல்கிறேன், அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனால் அனுப்பப்பட்டவன். யாரை ஏமாத்துறார்? என்னையா? கர்த்தர, ஸ்தாபனத்தை, ஊழியக்காரனை, விசுவாசிய. இப்போ யாரை ஏமாத்துறார்? எல்லா மனைவிமாரும் பாருங்க, எல்லாம் புருஷனும் பாருங்க, பாருங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு இல்லை. கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு மனுஷன் கொஞ்ச நாள் எதை விட்டு விலகிடுவான்? எதை விட்டு விலகிடுவான்? சத்தமா. அதே மாதிரி மனைவியில் கூட கர்த்தரை விட்டு விலகிற ஒரு பெண் கொஞ்ச காலத்தில் புருஷனை விட்டு விலகிடுவான். திரும்ப சொல்லுகிறேன், அவளுக்கு சொல்லப்பட்டது அவனுக்கு பொருந்தும், அவனுக்கு சொல்லப்பட்டது அவளுக்கும் பொருந்தும். தமிழ் புரியுதா? தமிழ் புரியுதா? எனவே என்னுடைய பாரம் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அழைப்பும் ஏழ்மையும் தற்காலிகமானது, உங்கள் அபிஷேகமும் உங்களுடைய உங்களுடைய தேவன் அழைத்த அந்த அழைப்பும் நிரந்தரமானது. சொல்லுங்க, என் சூழ்நிலைகள் எல்லாம், எல்லா பாஸ்டர் மனைவிகளெல்லாம் சொல்லுங்க, என் சூழ்நிலைகள் எல்லாம் தற்காலிகமானது. ஏழ்மை, வறுமை, இல்லாமை, இதெல்லாம் டெம்பரரி. ஆனால் என்னை அழைத்த அந்த அழைப்பும் என் மீது இருக்கிற அபிஷேகமும் அது நிரந்தரமானது. இப்படி சொல்ல விரும்புகிறேன், அனாயிண்டிங் வில் மேக் யூ பிகர் மேன். உங்கள் அபிஷேகம் உங்களை உயர்த்தும். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும், அபிஷேகத்துக்கு உண்மையாக இருங்க, அந்த அபிஷேகங்களை உயர்த்தும். என்னுடைய ஊழியத்தில் 46 ஆண்டுகள் நான் முடித்திருக்கிறேன். 47 ஆண்டுகள் இயேசுவோடு 50 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். ஐ மெட், நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டு ஏற்றுக்கொண்டேன். 38 1970 38 1970 இதே தாம்பரத்தில் கௌரி வாக்கு தான் படித்தேன். கல்லூரியில் 70 வந்தேன் தாம்பரத்துக்கு. யோசித்து பாருங்கள், ஏறக்குறைய 50 ஆண்டுகள் ஆண்டவரோடு கூட வாழ உதவி செய்தார். நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், எப்படி ஆரம்பித்தேன் முக்கியம் அல்ல, எப்படி முடிக்கிறேன் என்பதுதான் முக்கியம். இட் இஸ் நாட் ஹவ் ஐ ஸ்டார்டட், ஹவ் ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ். எல்லாம் சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி, என் ஆரம்பத்தை விட என் முடிவு முக்கியம். அநேகருக்கு நல்ல ஆரம்பம், ஒரு சிலருக்கு தான் நல்ல முடிவு. ஐயா பார்த்துருப்பார் ஊழியத்தில், மெனி ஆஃப் குட் பிகினிங்ஸ். இதே தாம்பரத்தில் மெகா பாஸ்டர்களாக இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. இட் இஸ் நாட் ஹவு சக்சஸ் ஐ ஆம், ஹவு ஃபெய்த்ஃபுல் ஐ ஆம். இல்லை சொல்லுங்கள், வெற்றி முக்கியம் அல்ல. பக்கத்தில் அழப்ப சொல்லுங்கள், வெற்றி முக்கியம் இல்லை பிரதர், உண்மைதான் முக்கியம். வெற்றி பெற்றன் புத்திசாலி இல்லை, புத்திசாலியெல்லாம் வெற்றி பெறுவதில்லை. தமிழ் புரியவே இல்லை. வெற்றி முக்கியம் அல்ல. என்ன அப்படி பார்க்குறீங்க? வெற்றியா உண்மையா? ஹலோ, யாக்கோபின் வெற்றி திறமையை மையமாய் கொண்டது, யோசேப்பின் வெற்றி உண்மையை மையமாய் கொண்டது. தமிழ் புரியலையோ? யாக்கோபின் வெற்றி இஸ் சக்சஸ் பேஸ்ட் ஆன் இஸ் இன்டலெக்சுவல். யாக்கோபின் வெற்றி வந்து அவனுடைய திறமையை மையமாய் கொண்டது. புரியலையோ? அண்ணனை ஏமாத்தி, அப்பாவை ஏமாத்தி, மாமாவை ஏமாத்தி, ஊரை ஏமாத்தி, உலகத்தை ஏமாத்தி, இ வாஸ் சக்சஸ் எல்லாம் கவனிக்கிறீங்களா? பட் இ வாஸ் நாட் ஹாப்பி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 38 அதிகாரம் முப்பத்தி மூன்று கடைசி வார்த்தை, 38:33 கடைசி வார்த்தை எடுத்தவங்க கடைசி சொற்றுடன் புலம்பினான். சாரி, 37:38 மன்னிக்க வேண்டும், 37:33 சொல்லுங்க, புலம்பினான். 37:33 பாஸ்டர்மா பைபிளே பார்க்க திருமாட்டீங்களோ? 37:33 புலம்பினான். என்னங்க சார் நான் சொல்ற வார்த்தை பாருங்க, புலம்பினான். சொல்லுங்க, புலம்பினான். 34 துக்கித்து கொண்டிருந்தான், 35 அழுது கொண்டிருந்தான். எதாவது தமிழ் புரியுது? ஒன்ஸ் அகைன், 37:33 புலம்பினான். எல்லாம் சொல்லுங்க, இருக்குதா? 34 கடைசி வார்த்தை,
முப்பத்தி ஐந்து கடைசி வார்த்தை. யார் இவன்? A man was a very success in his life. எனக்கு சின்ன ஒரு மன வருத்தம் என்ன பாருங்க, பைபிள் பாருங்க. இன்று கண்ட பேப்பரை என்று காண்பீர்களோ? இன்று எழுதுகிற பேப்பரை என்று காண்பீர்களோ? உங்களை தான், பைபிள் இல்லையோ? அது அங்கே. ஐயா, ஒரு கூட்டம் ஒழுங்கு பண்ணுறது எவ்வளோ வேதனை தெரியுமா? பிரசவ வேதனை மாதிரி. அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? உங்களை கூட்டி சேர்த்து, உங்களை அழைச்சி, உங்களை ஃபீட் பண்ணி, உங்களை அனுப்புறதெல்லாம் பெரிய பெரிய வேலை. அதெல்லாம் அதில் சும்மா துண்டு பேப்பரில் எழுதிட்டு, புரியுதா உங்களுக்கு? இட் ஷுட் பி யூஸ்ஃபுல். அதை நான் பேசணும், அவர் பேசணும். நான் அதை பாரத்தோடு தான் பேசுகிறேன், அதிகாரத்தோடு பேசலை. நோ. வெற்றி பெற்றான், ஆனால் என்ன இல்லை வாழ்க்கையில் சொல்லுங்கள். புலம்பினான். வசனம் பாருங்க, என்னங்க அடுத்து? என்னங்க மூன்றாவது? என்ன பாருங்க பாஸ்டர்மா, இப்படிப்பட்ட வீட்டில் உங்களை குடி வச்சா இருப்பீங்களா? ஹலோ, இப்படிப்பட்ட வீட்டில் உங்களை குடி வச்சா இருப்பீங்களான்னு கேட்டேன். தமிழே புரிய மாட்டேது ஒருத்தர் கூட. வெற்றி இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை உள்ள வீட்டுக்குள்ள? புலம்பலும் துக்கமும் அழுகையும். ஆனால் உலகத்தை உலகம் என்ன பார்க்குது? ஹலோ, என்ன பாருங்க, உலகம் என்ன யாரும் சொல்றது முக்கியம் அல்ல, பரலோகம் என்ன யாருன்னு சொல்றது தான் முக்கியம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உலகம் சொல்லும், இவர் மெகா பிரீச்சர், பெரிய பிரசங்கியார், உலகம் முழுக்கம் போனார், ஐயெல்லாம் சொன்னார். அது ஐ டோன்ட் கே. அது வந்து அது என் வாழ்க்கையில் இங்கே முடிஞ்சிடும். இன்னொன்று சொல்ல போகிறேன் கவனிங்க எல்லாரும், உலகத்தில் ஊழியங்களுக்கு மதிப்பு, பரலோகத்தில் ஊழியனுக்கு தான் மதிப்பு. தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? The world evaluates the ministries, but God evaluates only the minister. தமிழில் சொல்லட்டுமா? உலகம் ஊழியங்களின் அளவை பார்க்கிறது, பரலோகம் ஊழியனை மட்டும்தான் பார்க்கிறது. தமிழ் புரியலையோ? தமிழ் புரியலையா? உலகம் என்ன பார்க்குது? ஊழியத்தினுடைய அந்த அளவு. புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு என்னுடைய யூடியூப்பில் ஏறக்குறைய 2500 பிரசங்க நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஒன்லி ஃபார் பாஸ்டர்ஸ்க்காக, பாஸ்டர்ஸ்க்காக மட்டும். ஊழியர்களுக்காக ஒரு 60 புஸ்தகம் எழுதிருக்கிறேன், ஒன்லி ஃபார் பாஸ்டர்ஸ்க்கு மட்டும். பிரசங்க குறிப்புகள், சங்கீத விளக்க உரை, அப்படின்னு நிறைய எழுதிருக்கிறேன். சொல்ல அந்த விஷயம் வேறு. இதெல்லாம் பரலோகத்துக்கு போகாது. ஆனால் ஸ்டீஃபன் என்ற அந்த தனிப்பட்ட கேரக்டர் நல்லா இருந்தது. திஸ் இஸ் குட், ரைட். ஸ்டீஃபன் என்ற அந்த தனிப்பட்ட கேரக்டர் தான் மதிப்பாங்க. இல்லை, என்ன கவனிக்கிறீங்களா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். உலகத்தில் வாயை திறந்து, ஊழியங்களுக்கு மதிப்பு, பரலோகத்தில் ஊழியனுக்கு தான் மதிப்பு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இன்னும் கவனிங்க எல்லாரும், என்ன கவனிங்க. சென்னையில் ஒரு மெகா சபையின் போதர் இருக்கிறார், ஒரு மெகா சபையின் போதகர். அவரும் பரலோகத்துக்கு போகிறார். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஊழியன் மரித்து பரலோகம் போகிறான். ரெண்டு பேர் என்ன கவனிங்க எல்லாரும், இங்கே அவங்க வாழ்க்கையின் ஸ்டேட்டஸ் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் போனால் ரெண்டு பேருக்குமே கத்தர் கொடுக்குற ரிவார்டு ஒன்று தான். தமிழ் புரியலையோ? இங்கே ஒரு வேளை பிஎம்டபிள்யூவில் போயிருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் போனால் ரெண்டு பேருக்கும் தேவன் கொடுக்குற ரிவார்டு ஒன்று தான். அப்படின் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். காலை வேளையில் கொஞ்சம் நேரம் எனக்கு இருக்கிறது, ஒரு 30 நிமிடங்கள், 11:45 முடிப்பேன். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து, தெரிந்த வசனம் ஆனால் தெரியாத சில உண்மைகள் உங்களை உற்சாகப்படுத்தும்படி இந்த ஆண்டில. இட்ஸ் வெரி வெல் நோன் வேர்ட்ஸ். என்ன பாருங்கள் எல்லாரும், வேதத்தினுடைய சிறப்பு என்னென்னா, ஒரே வசனம் அதில் பல பரிணாமங்கள் உண்டு. தமிழ் புரியுதா? பண்டித பில்லி கிரகம் யோவான் 3:16 10,000 முறை பிரசங்கித்திருக்கிறாராம். 10,000 முறையும் வித்தியாசமான அர்த்தங்கள் இருந்துச்சாம். He preached more than 10,000 times, John 3:16. But every time is a new insight. ஒரே வசனம் தான், ஆனால் பல பரிணாமங்கள். ஒரே பைபிள் படிக்கிறார், ரைட். ரூத்தின் புஸ்தகம் 2:12, Ruth 2:12. இது அறிவுக்கு அல்ல, வாழ்க்கையின் அனுபவங்களுக்கு. Ruth 2:12. தெரிந்த வசனம் தான், ஆரம்பத்தில் சொன்னேன். என்னங்க? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. போதும்,
என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் எனக்கு இந்த பூமியிலே கட்டளையிடுவாராக. இது ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குது, God will repay what you are doing for God. நாங்க பாஸ்டர் பிராங்க்லின் ஐயாவை பார்த்து கேட்க விரும்புறேன். ஐயா பார்த்து, நீங்கள் சலிப்படையாத நேரங்கள் உண்டா, ஐயா சோர்ந்து போகாத நேரங்கள் உண்டான்னு கேட்டேன். நிறைய உண்டு. ஆனால் வேதம் சொல்லுது, உன் செய்கைக்கு தக்க பலனை God will return. இன்னொரு மொழிபெயர்ப்பில் God will reimburse. இல்லை சொல்லுங்க, நான் என்ன செய்கிறேனோ அதற்குரிய பலனை இந்த பூமியிலே என் தேவன் எனக்கு திருப்பி தருவார். ஆமீன் சொல்கிறீங்களா? தமிழ் பைபிளில் போட்டுருது, கட்டளையிடுவாராக. என்னங்க இப்படி என்ன பாருங்க எல்லாரும், அந்த கிரியைக்கு சொல்றாரு, அந்த கிரியை, வாட் எவர் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் காட், வாட் எவர் டூயிங் ஃபார் காட், அதை செய்யும் போது அந்த வேலைக்கு சொல்றாரு, நீ போய் என் மகனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அதை செய்து விட்டு வான்னு சொல்லி அந்த கிரியைகளுக்கே கட்டளை கொடுக்கிறாராம். இட் இஸ் நாட் எ ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் எ கமாண்ட்மெண்ட். என்ன சொல்லுங்க, இது அறிக்கை அல்ல, ஆண்டவருடைய கட்டளை. நான் அடிக்கடி யோசித்திருக்கிறேன், நிறைய பாசங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்குறேன், சர்ச்சு கட்டி கொடுத்துருக்குறேன், வாகனம் வாங்கி கொடுத்துருக்குறேன் ஐயா செஞ்சுருப்பார் அதெல்லாம். ஆனால் அத்தனை பேருமே இன்றைக்கி வில்லன் ஆகிட்டான். ஒருத்தன் சொல்கிறான் உன்னை மீடியாவில் போட்டு விளாசிட்டு வேண்டான், என் ஃபோட்டோ மேலே ஒரு ஃபோட்டோ ஒட்டி அவன் பத்திரத்தையே மாற்றிட்டான். என்ன மாதிரியே கையெழுத்து போட்டு பதிமூணு கையெழுத்து போட்டு பத்திரத்தை மாற்றிட்டான். குமிழியில் ஒரு பாஸ்டர், நான் என்ன சொல்கிறேன், பல காரியங்கள் நிறைய சொல்லலாம், ஆனால் வெளியே சொல்லக்கூடாது. அதாவது ஒரு ஊழியனுடைய வாழ்க்கை என்பது ஊமையின் கனவு போல, சொல்லவும் முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. அதான் சொன்ன ஐயா பார்த்து, பார்க்க தான் சக்கரவர்த்தி மாதிரி இருக்கிறார், ஆனால் அவர் பார்த்தா மெழுகுவர்த்தி மாதிரி தான் இருப்பார். பேசினான் புரியல, இல்லை இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு ஊழியன் சந்தோஷமாக இருக்க நேரமே பிரசங்கம் பண்ணுற நேரம் தான், அதையும் அந்த பாஸ்டர் அம்மா மறைச்சி பார்த்து அந்த சந்தோஷம் கூட போயிடும். புரியவே இல்லை. சொல்லுங்க, என் செய்கைக்கு தக்க பலனை இந்த பூமியில என் தேவன் தருவார். என்ன பாருங்க பாஸ்டர், ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். என்னங்க இதான் உண்மை, ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம். இந்த ஸ்மால் மினிஸ்ட்ரி எனக்கு ஸ்மால் ப்ராப்ளம், ஐயா அது பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், பார்த்தாலே தெரியுது இல்லை. நோ மினிஸ்ட்ரி, சில பாஸ்டர் சொல்கிறாங்க நோ ப்ராப்ளம் பிரதர், பிகாஸ் நோ மினிஸ்ட்ரி பிரதர். எவ்வளவு பிரச்சனை இருக்குதோ அவ்வளோ ஊழியம் பெருசுன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சில பேருக்கு பிரச்சனையும் இல்லை, எனப்பா அவங்கள பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது பாஸ்டர், நடப்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், பெருமை சரப்பணியை போல மூடிக்கொண்டு இருக்கிறது, விரும்பு அதிகமாக நடக்கிறது. இது எங்கே இருக்குது? சூப்பர். யார் அந்த நல்லவர் அறிவாளி? உங்களை பார்த்தாலே தெரியுது இல்லை. நீங்கள் மொபைல் எடுத்து ரெக்கார்ட் பண்ணும்போதே வசனத்தில் வாஞ்சி உள்ளவர்கள் தெரியுது. இன்றைக்கி வசனத்தில் வாஞ்சி உள்ள பாஸ்டருக்கு ரொம்ப குறைவு. இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் பாஸ்டர் வேஸ்ட் ஆஃப் டைம், பாஸ்டர்ஸ் மீட்டிங் வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரு பாஸ்டர் ஃபேஸ்புக் பார்த்துக்கிறாரு, ஒரு பாஸ்டர் வாட்ஸ்அப் பார்த்துக்கிறாரு, சென்னை ஃபுல் காஸ்பிளில். புரியவே மாட்டேங்குது. இன்றைக்கி வசனத்தை நேசிக்கிற ஊழியர்கள் மிக குறைவு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒன்று சொல்லட்டுமா, வசனத்தால் தான் இந்தியா வசப்படுத்த முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? வசனத்தால் தான் இந்தியா வசப்படுத்த முடியும். சொல்லுங்க, வசனத்தால் தான். இது பவுலை குறித்து புறஜாதியார் சொன்ன குற்றச்சாட்டு. தமிழ் புரியுதா? பவுலை குறித்து எங்கே தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 20 அதிகாரம், பவுலை குறித்து அப்போஸ்தலர் 20 அதிகாரம், சாரி 19 26 வசனத்தினுடைய 4வது வரி. அப்போஸ்தலர் 19:26 வசனத்தினுடைய 4வது வரி. எதை போதித்து? ஹலோ, மதுரை வசப்படுத்தப்பட வேண்டுமானால் வசனத்தால் மட்டும்தான் முடியும். நீங்கள் இருக்கிற கிராமங்கள் வசப்படுத்தப்பட வேண்டுமானால் வசனத்தால் மட்டும் முடியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும், மனை வசப்படுத்தணும் வசனத்தால் தான் முடியும். புரியவே மாட்டேங்குது.
பட்டுப்போட வாங்கி கொடுத்தா அதெல்லாம் முடியாது, புரியவே மாட்டது. எல்லாம் சில கரங்களை உயர்த்தி, வசனத்தால் மட்டும்தான் இந்தியாவை வசப்படுத்த முடியும். பவுல் ஆசியா எங்கு எப்படி வசப்படுத்தினானா, ஆசியா எங்கும். இதை அவனுடைய எதிரிகள் சொல்லுகிறார்கள், தமிழ் புரியவில்லையோ, அவனுடைய எதிரிகள் சொல்லுகிறார்கள் வசனத்தை போதித்து. இன்னைக்கு நம்ம பேக் கொடுத்தாதான் கூட்டத்தையே வரான், புரிய மாட்டது, தமிழே புரியல. பேக் கொடுத்தாதான், இல்லை விட்டா பிரியாணி போட்டால் தான் ஊழிய கார்டு கொடுத்தே வராங்க. இல்லைங்க, திருப்பி திரும்ப சொல்ல நம்புறேன், இந்த நிலைகள் மாற வேண்டும். வசனத்தை போதித்து வசப்படுத்த வேண்டும். ஐயா கத்தாந்து கிருபை கொடுத்துருக்கிறாரு, வசனத்தை போதிங்க, நிச்சயமாய் இந்த இந்தியா வசப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லுவீங்களா? எல்லாம் திரும்ப அந்த வசனத்துக்கு வருவோம். எல்லாம் சொல்லுங்க, என் கிரியைகளுக்கு தக்க பலனை எனக்கு தேவன் கட்டளையிடுவார். எல்லாம் சொல்லுங்க, தக்க பலன். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆக்ட் சொல்லுங்க, சரியான பலனை. என் அன்பு ஊழியர்களே, திரும்ப சொல்லுகிறேன், ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நிறைய ஸ்தாபனத்தை குறித்த மனத்தாங்கள் இருக்கலாம், ஆயிரம் இருந்தாலும் உங்கள் என்ன கிரியை பண்றீங்களோ அதற்குரிய கிரியை இந்த பூமியில பெறுவீர்கள். சொல்லுங்க, குட் ஒர்க் குட் ரிவார்ட், பேட் ஒர்க் பேட் ரிவார்ட், தில்லுமுல்லு ஒர்க். ஏசப்பா, ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பாஸ்டர் ஒரு விஷயம் சொல்றான், எங்க பாஸ்டர் மேடையில் தான் பாஸ்டர், கீழே இறங்கி வந்தா என்னோட மோசன்றான். நல்ல கவனிங்க, நம்மளை விட விசுவாசத்தில் நமக்கு மார்க் போட்டிருக்கிறான். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும், உங்களை வச்சு விசுவாசம் இட போடலாம். நீங்க ஒரு உலக சுற்று வாலிபன்னா அவன் அது டபுள் வாலிபனா இருப்பான், புரியவே மாட்டாது. நீங்க ஒரு டிவி பைத்தியம்னா அவன் டிவி பைத்தியமா இருப்பான், நீங்க கிரிக்கெட் பைத்தியம்னா அவர் கிரிக்கெட் பைத்தியமா இருப்பான். ஏன் தெரியுமா? நீங்கள் விதை, அவன் கனி. தமிழ் புரியவே இல்லை. சொல்லுங்க, என்னுடைய எல்லா பலவீனமும் என் விசுவாசிக்கிட்டு இருக்கும், என் பலவீனமும் அவங்ககிட்ட இருக்கும். தமிழ் புரியலையோ? என் பலமும் இருக்கும், என் பலவீனம் இருக்கும். இப்போ உதாரணம் சொல்ல நம்புறேன், எனக்கு அவர் தெரிஞ்ச பின்னால, இவ் இஸ் அ பிரேயர் மேன், இவர் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தால் இவரோடு இருக்கிற எல்லாம் ஜெபிக்கிற அபிஷேகத்துக்குள்ள வந்துருவாங்க. எஸ்டர்டே லாஸ்ட் வீக் இந்த இயேசுனோடைய எல்லா குடும்ப ஆராதனை கடந்த வாரத்தில், இதே நாள் தான் நினைக்கிறேன் ஃபாதர் வரணும். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் அவர் தான் பேசணும், வரல, நான் தான் பேசினேன். ஈ கேம் 12:30 அப்படி வந்தார். அவர் நான் என்ன சொல்லணும், சொல்ல வந்த விஷயம் தான், சின்ன குழந்தை கூடையா அவரை மாதிரியா, சின்ன சின்ன பேபி அவரை மாதிரி ஸ்டெப் போட்டு ஆடுது அவரை மாதிரி, அதே மாதிரி. ஏன்னா அது வந்து வந்துடும், சேச்சுரேட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஈர்க்கப்படுதல். சத்தமாக சொல்லுங்க, உங்கள் பலவீனம் உங்கள் விசுவாசிக்கிட்டு இருக்கும். தமிழ் புரியலையோ? நீங்கள் சபையில் தூங்குனீங்கன்னா அவனும் சபையில் தூங்குவான். நீங்கள் ஒரு இப்படி சொன்னாங்க புரியும், நீங்கள் ஒரு எதிரி அடிக்டாக இருப்பீங்க, அவனும் அதை விட அடிக்டாக இருப்பான். ஏன் தெரியுமா? என் பலன் அவனை தாக்கும், என் பலவீனம் அவனை தாக்கும். கரணம் சொல்லுங்க, அவன் பலவீனத்துக்கு நான் தான் காரணம். தைரியமாக சொல்லுவீங்களா பிரதர்? கேன் யூ சே தட்? உங்களை தான் கேட்குறேன், கேன் யூ சே தட் ஐ ஆம் த ரீசன் ஃபார் இஸ் வீக்னஸ்? எத்தனை பேர் சொல்ல முடியும் ஐயா இது உண்மையாக போய் ஐயா? பிகாஸ் ஐ ஆம் த சீட். இப்படி சொன்னால் புரியும், I am the, my deed as a seed. எல்லாம் சொல்லுங்க, என் ஒவ்வொரு செயலுமே சத்தமா சத்தமா சொல்லுங்க, ஒரு விதை. இப்படி சொன்னால் புரியும், நீங்க இன்டிஃபரண்ட் உட்காந்துக்கிறீங்க பார்த்தீங்களா, அதே ஒரு விதை தான். புரியவே மாட்டேங்குது, இன்டிஃபரண்டா உட்காந்துக்கிறீங்களே, அவன் அதே மாதிரி தான் இருப்பான். புரியுது, எதை விதைக்கிறேனோ. வேகமாக சொல்லி முடிச்சிடுற இந்த விஷயத்த, சொல்லுங்க, தக்க பலன். எதுக்கு? எதுக்கு? என் கண்ணீருக்கு, என் ஜபத்திற்கு, என் முழங்காலுக்கு, என் உபவாசத்திற்கு, என் அலைச்சல்களுக்கு, என் ஏக்கங்களுக்கு, என் பெருமூச்சுக்கு தக்க பலனை இந்த 2020 கத்த கட்டளையிடுவார். சொல்லுங்க, ஈ வில் கமாண்ட். சொல்லுங்க 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 கமாண்ட். சத்தமாக சொல்லுங்க, தேவன் தருவதல்ல அவர் கட்டளையிடுகிறார். தருவது என்பது வேறு, தருவது என்பது வேறு. ஆனால் தேவன் சொல்றாரு, அந்த என்னுடைய ஜபத்திற்கு, என்னுடைய கிரியைகளுக்கு, என் முழங்காலுக்கு, என் கண்ணுக்கு சொல்றார், யூ கோ அண்ட் டூ வாட் ஐ அம் பிளான் டு டட்லி. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புரியுது உங்களுக்கு? இன்னும் சொல்ல விரும்புறேன், உங்கள் கிரியைகளை உலகம் மறக்கலாம், ஆனால் பரலோகம் மறப்பதில்லை. உங்கள் கிரியைகளை உங்கள் சபையார் மறக்கலாம், ஆனால் உங்கள் கிரியைகளை பரலோகம் பார்க்கிறது. 87:6 கடைசி சொற்றொடர், 87:6 கடைசி சொற்றொடர், அந்த சொற்றொடர் மட்டும் படிக்கணும். 87:6
87:6 கடைசி சொற்றொடர், கடைசி சொற்றொடர், சத்தமா சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தொகையிடுவார், எல்லாம் வாயை திறந்து சத்தமா, உங்கள் கிரியைகளை, உங்கள் கிரியைகளை, தேங்க்யூ. இன் இங்கிலீஷ் இப்படி போட்டுருது, இன் இங்கிலீஷ் சிஸ்டர் இங்கிலீஷில் போடுவீங்களா? என்ன எல்லாரும் பாருங்க, தமிழில் பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன். ரைட் ரைட் பிரதர், படிங்க பிரதர், சத்தமா எல்லாம் சொல்லுங்க, என் கிரியைகளை, என் ஜபங்களை, என் உழைப்பை, என் அலைச்சலை, என் உண்மையை, என் தில்லுமுள்ளுகளை, நான் அவர் ஏமாத்துறதை சத்தமா, புரியுதா உங்களுக்கு? எல்லாவற்றையும் இங்கிலீஷ், God as a record and God as a register. தமிழ் புரியுதா பிரதர்? நீ என்னெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் பரலோக ரெக்கார்ட் ஆகுது. தமிழ் புரியலையோ? தமிழ் புரியலையோ? ஐயா நான் போனா என் போர்டு போடுறான், நான் போயிட்டு வந்தா இன்னொரு போர்டு போடுறான், ஒரே போர்டில் ரெண்டு பேர் வச்சுக்கிறான். தமிழ் புரியல என்னங்க? நான் போனா என் போர்டு இருக்குதுயா, நான் வந்துட்ட பிறகு இன்னொரு போர்டு வச்சுக்கிறான், ஒரே போர்டில் ரெண்டு பேர் வச்சுக்கிறான். புரியல, நீங்களாம் யார் அப்படி இருக்கீங்கன்னு தெரியல. தொகையிடுவார், உங்களுடைய அக்கிரமங்களை தொகையிடுவார், உங்களுடைய அநியாயங்களை தொகையிடுவார், உங்களுடைய உண்மையினத்தை கத்த தொகையிடுவார். நீங்க உண்மையை சொன்னா என்ன பாருங்க பாஸ்டர், அதாவது ஏண்டா தப்பு பண்றேன்னா என்னுடைய ஏழ்மைக்காக அப்படி பண்ணன்றான். திரும்ப திரும்ப சொல்றேன், ஏழ்மை தற்காலிகமானது, என்னுடைய உண்மை நிரந்தரமானது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் நான்லாம் அடிமட்டத்து வந்தேன், நான் ஒரு இந்து, இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். 13 ஆண்டுகள் எங்கள் அம்மா அப்பா என்னை விட்டு துரத்துட்டாங்க. ஐ ஸ்லெப்ட் இந்த பிளாட்ஃபார்ம், சும்மா ரோட்டில் படுத்து தூங்கி இருக்கிறேன். ஏழ்மையும் வறுமையும் ஏகப்பட்டது, ஆனால் இன்னைக்கு ஏழ்மையும் வறுமையும் கத்தர் மாற்றிருக்கிறார். ஐ ட்ரெயின் 2000 ஆர்ஃபன் சில்ட்ரன் சோஃபார், 2000 அப்பா அம்மா பிள்ளை வளர்த்து ஆளாக்கியிருக்கிறேன், 2000 பாசஸ் உருவாக்கியிருக்கிறேன். ஐ எம் ஆர்ஃபன். நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை இந்த பூமியிலே தருவார். சொல்லுங்கள், தக்க பலன், சத்தமாக, எல்லாம் வாயை திறந்து, ஐயா வாயை திறந்து சொல்லுங்க ஐயா, கடைசி சொற்றொடர், அதிலே கடைசி சொற்றொடர், நிறைவான பலன். என்ன பலன்? சத்தமா என்ன பலன் நம்புறீங்களா எல்லாரும்? ஹலோ, என்ன பாருங்க, ஸ்தாபனங்கள் மறக்கலாம், மனிதர்கள் மறக்கலாம், உலகம் மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம், ஆனால் உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தேவன் இப்படி, முதல் என்ன என்ன பலன்? தக்க பலன். இரண்டாவது சத்தமா, இன் இங்கிலீஷ் ஃபுல் ரிவார்ட், சத்தமா சொல்லுங்க, எல்லாம் வாயை திறந்து, என்ன ரிவார்டு பிரதர்? ஆஃப் ரிவார்டா? என்ன பாருங்க, மனுஷன் கொடுத்தான்னா பேக்கெட் நிரம்பும், ஆண்டர் கொடுத்தாருன்னா மனசு நிரம்பும். எது நிரம்பணும்? ரெண்டுமே நிரம்பும். ஆண்டர் கொடுத்தா, தமிழ் புரியவே இல்லை. மனுஷன் கொடுத்தான்னா கடுகளவு, கர்த்தர் கொடுத்தா கடல் அளவு. சொல்லுங்க, அவராலே, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஃபுல் ரிவார்டு. என்ன ரிவார்டு? எல்லாம் எனக்கு பாருங்க, சின்ன கேள்வி, மனுஷன் அதாவது நம்ம ஊழியம் பண்ற ரிசல்ட்டுக்காக ஊழியம் பண்றோம், தமிழ் புரியலையோ? ஆனா ரிசல்ட் மாறும், ரிவார்ட் மாறாது. நான் சொல்ல தமிழ் புரியுதா? ரிசல்ட் மனுஷனால வர்றது, ரிவார்ட் கர்த்தரால வர்றது. ஹலோ, நான் சொல்ல புரியல? நீங்க ரொம்ப சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க பிரதர், ஹீரோ மாதிரி இருக்கிறீங்க, அது ரிசல்ட்டு. ஆனால் ரிவார்டு அங்கேருந்து வருது, இது மாறும். இதே நான் நான் வாய் வேற மாதிரி சொல்லுவோம் இன்னும் அடுத்த நாளில், புரிய வில்லன் மாதிரி இருக்கிறீங்க. இதுதான் உலகம், கானா பாட்டு பாடுற மாதிரி இருக்கீங்க சொல்லுவோம், அது அது வேண்டாம். கவனிங்க, உலகத்துக்காக ஊழியம் செய்யலை, பரலோகத்துக்காக ஊழியம் செய்கிறோம். அப்படின்னு சொல்லுங்க, உலகம் தருவது ரிசல்ட்டு, பரலோகம் தரு ரிவார்டு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ என் பிரசங்கத்தை நீ கை தட்டினா அது ரிசல்ட்டு, என் பிரசங்கத்தை பரலோகத்து போன நான் பெற்றுக்கொள்கிற வெகுமதிய ரிவார்டு. இது முக்கியம், சத்தமாக சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், எல்லா பாஸ்டரை பார்த்து, பாஸ்டரை பார்த்து, என்னைக்காகிலும் உங்கள் மனைவி உங்கள் பிரசங்கத்தை பாராட்டிருக்கிறாங்களா? பாராட்டுகளை பெற்ற பாஸ்டர் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம், மனைவி வந்திருக்கிறாங்களோ அதனால பண்ணுறீங்களோ?
இந்த பாஸ்டர் அம்மா கிட்ட பெரிய பிரச்சனை இதுதான், அவங்க யாரையும் பாராட்ட மாட்டாங்க, அடுத்தவங்க பாராட்டினாலும் பொறுத்துக்க மாட்டாங்க. டோன்ட் கேர். சிலங்க யார் பாராட்டுறாங்களோ இல்லையோ. என்ன பிரதர், நான் சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் பாஸ்டர் தானே, உங்கள் விசுவாசம் என்றைக்கா உங்கள் ஒரு நாள் கிட்டே வந்து பாஸ்டர் நீங்கள் பசங்க சூப்பர் சொல்லிட்டு போயிருக்கானா? அப்படியா, ரொம்ப நல்ல விசுவாசியாக இருக்கானே அப்பா, கொஞ்சம் எங்கிட்ட அனுப்பி வைங்களா அவனை. சொல்ல மாட்டேன் அவனுமே. ஆமீன் சொன்னவொடனே வீடு தீப்பத்தியது போல் அவன் ஓட, அவன் பின்னால் நாம் ஓட. புரியல பாஸ்டர் ஃப்ராங்க்லி, டு ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் ரிவார்ட் ஃப்ரம் த பீப்புள்? ஜனங்க உங்கள் உங்கள் பிரசனை பாராட்டி சொல்கிறாங்களா, பாஸ்டர் பிரசனை ரொம்ப சூப்பர் சொல்கிறாங்களா? எப்போ ஒரு முறையா? ரொம்ப சூப்பர், யூஆர் பிளஸட் மேன். பொதுவாக ஜனங்க யாரையும் யாரையும் பாராட்டுறதே இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒருவரை பாராட்டுங்கள், அப்போது நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். நீங்கள் ஒருவரை மேற்கோள் காட்டுங்கள், அப்போது நீங்கள் மேற்கோள் காட்டப்படுவீர்கள். நான் சொல்ல புரியுதா? என்னைக்கா உங்களை வழிநடத்தின பாஸ்டரை நீங்கள் யோசித்துருக்கிறீங்களா? உங்களை வழிநடத்தின போதகருக்கா ஜோமனிக்கிறீங்களா கேட்டேன். என்னைக்கா அவரை போய் பார்க்குறீங்களா? அதே கீதா உங்களுக்கு வரும். என்ன சொல்லுங்கள், நிறைவான பலனை தருவா சொல்லுங்கள். முதல்ல தக்க பலன், ரெண்டாவது என்னை கவனிங்க எல்லாரும், இந்த வார்த்தையை சொல்லுகிறவன் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன். என்னங்க மிகப்பெரிய? ஒரு போவா சொல்றாரு, ஒரு பெண்ணை பார்த்து, யார் தெரியுமா அவள், அவள் யார் தெரியுமா? ரூத். அது தெரியும். அவள் யார் என்றால், லேவிய ராகமத்து புஸ்தகம் 19:9, லேவிய ராகமம் 19:9. ஹூ இஸ் ஷீ, அவள் யார்? லேவிய ராகம் 19:9, சீக்கிரம் படிங்க. எஸ், அறுக்காமலும், எஸ், எளியவனுக்கும் பரதேசிக்கும். என்னை கவனிங்க எல்லாரும், ஒரு 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 அறுவடையில் மூன்று வித்தியாசம், மூன்று கூட்டத்தார் இருக்கிறார்கள். கொஞ்சம் கவனிங்க எல்லாரும், நம்பர் 1 விதைக்கிறவன், நம்பர் 2 அறுக்கிறவன், நம்பர் 3 பொறுக்குகிறவன். எல்லாம் சொல்லுங்க, விதைக்கிறவன், அறுக்கிறவன், அறுத்து கிடக்கிற மீதிகளை பொறுக்குகிறவன். அவன் யார் தெரியுமா? அந்த வேலை செய்கிற யார் தெரியுமா? அந்த வேலை செய்கிறவன். எளியவர்களும் சத்தமாக சொல்லுங்க, அவர்களுக்கு முகவரி இல்லை, வாழ்க்கை இல்லை, எதுவுமே இல்லை. அவங்களுக்கு ஆதார் கார்டும் கிடையாது, ரேஷன் கார்டும் கிடையாது. யார் அவர்கள்? யார் அவர்கள்? புரிதா? மக்களால் யோசிக்கப்படாதவர்கள். என்னை பாருங்கள், எல்லா ஊழியக்காரரும் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, ரைட். எளியவனும் பரதேசி. யார் அந்த அந்த ஒரு பெண்ணை பார்த்து தான் அவர் சொல்கிறாரு. என்னை பாருங்கள் எல்லாரும், கொஞ்சம் அந்த கற்பனைக்குள்ளே போங்களேன். உன் செய்கைக்கு தக்க பலன். என்னங்க? எல்லா கரங்களை உயர்த்தி. யார் அவள்? எளியவளும். சரி, அதுக்கு முன்னால், அதுக்கு முந்தின வசனம் 11:11. ஹூ இஸ் ஹீ, இந்த மனிதன் யார்? ரூத் 2:11. எஸ், சத்தமாக படிக்கலாமே. எஸ், செய்த எல்லாம் கவனிங்க. ஹலோ, கொஞ்சம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். புருஷன் இருக்கிற வரைக்கும் தான் மாமியார். புருஷன் போன பிறகு யார் தேவையில்லை? என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? புருஷன் இருக்கிற வரைக்கும் தான், இருக்கும்போதே மாமியார் சோறு போடாத பாஸ்டர் அம்மாலாம் இருக்கிறாங்க இங்கே, ரைட். உண்மை சத்தியம் மிகைப்படுத்தலாம் இல்லை. ஆவிடுறோம், ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் பண்ணுவாங்க சர்ச்சில் தான். அவங்க 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 வந்து ஏஞ்சல், வீட்டில் போனால் லூசிஃபர். புரிய மாட்டேந்து, சர்ச்சில் எல்லாம் ஏஞ்சல் தான், ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் லூசிஃபராக மாறிடுறோம். விஷயத்துக்கு வருவோம். அவள் சொல்லுகிறாள், உன் மாமியாருக்காக. இதுக்கு இதுக்கு பிறகு எதுக்கு பிறகு எதுக்கு பிறகு என்னையா? நான் சொல்லும் விஷயம், இனி வாழ்வே இல்லை, இனி நம்பிக்கையே இல்லை, இனி எதிர்காலமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த இது இது இல்லை என்ற நிலையிலே செய்கிறோமே, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். தமிழ் புரியல இல்லை? இல்லை, அதாவது ஒன்று அறிந்து செய்வது வேற, இதில் ஒன்றும் நடக்க, அதாவது இல்லை, ஆளே இல்லை. ஆனால் சின்ன கேள்வி கிட்ட கோச்சிக்க மாட்டீங்களே, அவருக்காக ஊழியமா கவருக்காக ஊழியமா?
அவருக்காக பிரசங்கமா கவருக்காக பிரசங்கமான்னு கேட்டேன். நம்முடைய செய்திகள் அவருக்காகவா கவருக்காகவா? ஒரு பாஸ்டர் கேட்கிறார், தம்பி 4 மாசமா நீ கவரே கொடுக்கலடான்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், 5 மாசம் சபைக்கே வரல பாஸ்டர்ன்றான். சொல்லுங்க, கவர் முக்கியம் அல்ல, இந்த நோக்கமெல்லாம் கவராக தான் இருக்குது. இல்லை புரியவே மாட்டேங்குது. கவர் கொடுத்தா அதுக்கு ஒரு பிரசங்கம், கொடுக்கலாம் இன்னொரு பிரசங்கம். சொல்லுங்க, உன் புருஷன் மரணமடைந்த பிறகு நீ உன் மாமியாருக்காகவும் அடுத்து உன் தேசத்துக்காகவும், அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, உன் தாய் தகப்பனுக்காகவும் நீ அறியாத ஜனங்களுக்கு நீ செய்த காரியங்கள். எல்லாம் சொல்லுங்க, அறியாத ஜனங்கள். சத்தமாக சொல்லுங்க, சத்தம், நீ அறியாத ஜனங்கள், நீ அறியாத ஜனங்களுக்கு நீ செய்தது. தமிழ் புரியுது எல்லாருக்கும்? ஹலோ, அறிந்த மக்களுக்கே நாம் செய்ய தவறிவிட்டோமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது அறியாத ஜனங்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அதில் ஒரு வார்த்தை இருக்குது, எல்லாம் எல்லாரும் கவனமாக கேளுங்க. இவை எல்லாம் எனக்கு விவரமாய் சொல்லப்பட்டது. எப்படிங்க? சத்தமாக சொல்லுங்க எல்லாரும், ஐ நோ இன் டீடைல். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்ற வார்த்தை அப்படியே சொல்லுங்க, எல்லாம் அவருக்கு விவரமாய் தெரியும். சரி, எல்லாம், என் தாழ்ச்சி, என் உயர்வு, என் பலவீனம், என் இல்லாமை, என் உண்மை, உண்மையீனம், புரியுதா உங்களுக்கு, என் அந்தரங்கம். சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து, என் அந்தரங்கம், என் அரங்கம், எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, எல்லாம் எனக்கு எப்படி தெரியும், எப்படி சொல்லுங்க, எப்படி தெரியும்? ஹீ நோஸ். ஐயா, உங்க தலைவருக்கு ஓரளவுக்கு தெரியும், உங்க தலைவருக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனா அவருக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ண போறேன், என்கிட்ட ஒருத்தர் தான், ஒருத்தர் இப்போ இருக்கிறான், இப்போ இருக்கிறான், மனைவி பிரசவத்துக்கு போச்சு, அதுக்குள்ள இன்னொருத்தர் கூட்டிட்டு வந்துட்டான். நான் கேட்கிறேன், டேய் இது என்னடா ரொம்ப தப்புடான்னு. இல்லை பாஸ்டர், என் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சுன்றான். அவன் ஃபுல் காஸ்பல்லேருந்து வந்தவன், ஃபுல் காஸ்பல், காட்டாத்துறையிலேருந்து வந்தவன். அவன் மனைவி காட்டாத்துறை தாமஸ்க்கு வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணு. ரைட், இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, என் சந்தர்ப்ப சூழ்நிலை, அவள் அவள் சண்டை போட்டுன்னு போயிட்டா அம்மா வீட்டுக்கு, என்னை சோறு ஆக்கி போகிறதுக்கு ஆள் இல்லை பாஸ்டர். அதோட இன்னொன்று சொன்னான், என் நிலம் நீங்கள் இருந்தால் கூட நீங்களும் தான் பண்ணியிருப்பீங்கண்ணா. இவெல்லாம் உருப்படுவானா? இவன் ஊழியம் பண்றான், இதை விட பெரிய கொடுமை. ஐக்கியத்துக்கு தலைவரா இருக்கிறான். ஹலோ, இங்க பெரிய, இங்க பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா அங்க பெரிய ஆளா இருக்கணும். புரியுது உங்களுக்கு? இங்க பெரிய ஆளா இருக்கிறது முக்கியம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், இங்க இருக்கிற அறிமுகம், அங்கே சொன்னேன், இங்க வெற்றி பெறலாம், ஆனா அங்க வெற்றி பெறணும். அப்சலோம் இங்கே வெற்றி பெற்றான், அங்கே தோற்று போனான். தாவீது இங்கு தோற்று போனான், அங்கே வெற்றி பெற்றான். எங்கே வெற்றி பெறணும் ஐயா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் எ வெரி சக்ஸஸ்ஃபுல் பாஸ்டர், ஐ நோ தட். ஆனால் ஒன்று தெரியும், சக்ஸஸ் முக்கியம் இல்லை, நம்முடைய உண்மை தான் முக்கியம். பரலோகத்தில் என் வெற்றிக்கு மதிப்பு அல்ல, என் உண்மைக்கு தான் மதிப்பு. என்ன சொல்கிறார்? உண்மையும் வெற்றி உள்ள ஊழியனை வருக வருக, அப்படியா சொல்கிறாரு? என்னங்க, நான் இன்னும் சொல்கிறேன், யாரையும் பார்த்து பொறாமப்படாதீங்க. பாருங்கள், திரும்ப சொல்கிறேன், உங்களை விட கீழே இருக்கிற ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வந்துடும், மேலே இருக்கிற ஆளை பார்த்தா பொறாம வந்துடும், கத்தரை மட்டும் பார்த்தா கிருபை வந்துடும். தமிழ் புரியலையோ? உங்களை விட கீழே இருக்கிற ஆளை பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி என்னை பற்றி சொல்லுங்க பிரதர், மேலே இருக்கிற ஆளை பார்த்தீங்கன்னா பொறாம வந்துடும், ஆனால் கத்தரை மட்டும் பாருங்கள் கிருபை வந்துடும். யாரை பார்க்குறீங்க? கோச்சிக்காதீங்க, என்ன புரியுதுங்களா? எங்களை மாதிரி ஆட்கள், இந்த டை கட் நாட்டில் சூட் போட ஆட்கள்லாம் பார்க்காதீங்க, பாருங்கள், ஆனால் கத்தரை அதிகமாக பாருங்கள். புரியல? யூஆர் குட். ஆனால் என்னால் முடியலையே, இல்லை அது அவருடைய அபிஷேகம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவர் அவராக இருப்பார், நீங்கள் நீங்களாக இருங்கள். நீங்கள் இன்னொருவராய் மாற முயற்சித்தான் ரொம்ப பிரச்சனையே. தமிழ் புரியவே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, அவராலே நிறை, முதல்ல தக்க பலன் தருவார், இரண்டாவது நிறைவான பலன் தருவார், மூன்றாவது யாக்கோபு புஸ்தகத்தில் நற்பலன், குட், சொல்லுங்க குட் ரிவார்ட். எங்கே தலைவர் யாக்கோபு புஸ்தகம் 5வது அதிகாரம், குட் ரிவார்ட். யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தினுடைய 3வது வரி, முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்கள் நீடிய பொறுமையோட, நற்பலன், நற்பலன், என்ன பலன்யா? God will
give you good reward. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க நல்ல பலனை. சத்தமா என்ன சொல்லுங்க, எல்லாரும் நல்ல பலனை இந்த பூமியில் அடைவேன். ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன், இன்னைக்கு நீங்கள் யாராக இருக்குன்னு முக்கியம் அல்ல, உங்களை கர்த்தர் யாராக மாற்ற போகிறான்னு தான் முக்கியம். ஆமாம் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் யாராக ஒருவேளை நீங்கள் ரொம்ப லோ இருக்கலாம், இதே கர்த்தர் இதே சென்னை பட்டணத்தில் இதே தமிழ்நாட்டில் உங்களை ஹையர் லெவலில் கர்த்தர் கொண்டு வருவார். ஏன் தெரியுமா? உங்கள் செய்கை தேவனுக்கு உத்தமமாக இருக்கணும். திரும்ப சொல்லுகிறேன், எதை செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து செய்யுங்க. சொல்லுங்கள், எதை செய்கிறேனோ சத்தமாக. ரெண்டு வசனம் சொல்ல விரும்புகிறேன், ரெண்டே வசனம். சகரியா எலிசபெத், என்னங்க சகரியா? லூக்கா 1 படிக்க நேரம் இல்லை, நீங்களே எடுத்து வச்சிங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க. அவள் இருவரும் கர்த்தருடைய கர்த்தருடைய கட்டளையின்படியும் பிரமாணத்தின்படியும் குற்றமற்றவர்கள். இருக்குதா? படிங்க. குற்றமற்றவர்களா? எதில் எதில் பிரதர்? அப்புறம் என்ன பாருங்க, கற்பனை வேற நியமம் வேற. நியமம் என்பது டு, கற்பனை என்பது டு நாட். எல்லாம் தமிழ் புரியுதா? நியமம் என்பது டு இட், செய் செய் செய். கற்பனை என்பது டு நாட், டு நாட், செய்யாதே செய்யாதே. என்ன பார்க்குறீங்களா? அவள் இருவரும் எப்படி இருந்தாங்களாம்? இருவரும் என்னங்க, எதில் டூலையும் பெஸ்ட்டு, டு நாட்லேயும் பெஸ்ட்டு. செய்வதிலும் சிறந்தவர்கள், செய்யக்கூடாதும் சிறந்தவர்கள். கரங்க சொல்லுங்க, செய்வதிலும் சிறந்தவர்கள், செய்யக்கூடாததிலும். நம்ம எப்படி, எது ஈஸி எது கஷ்டம்? பாஸ்டர் நீங்கள் தான் படிச்சு, நீங்கள் தான் சொல்லுங்கள், எது ஈஸி எது கஷ்டம், செய்வதா செய்யக்கூடாதா? ஐயா தான் கேட்கணும், டூவா டூ நாட்டா, எது ஈஸி பிரதர், எது ஹார்டு? குழப்பம் இருக்குதோ? செய்வது சுலபமா செய்யக்கூடாதது சுலபமா? செய்வது செஞ்சிடலாம், ஆனால் செய்யக்கூடாதுன்றது பார்த்தீங்களா, அதான் கஷ்டம். இவள் இருவருமே ரொம்ப ஆப்டாக இருந்தாங்க இதில், ஆனால் அடுத்து போட்டிருக்குது அவளுக்கு பிள்ளை இல்லை. என்னங்க சின்ன கேள்வி, இல்லை என்றால் கணிங்க, ஒன்று ஒன்று நடக்காத போது, என்ன பாருங்க எல்லாரும், ஒன்று நிறைவேறாத போது, ஒன்று வாய்க்காத போது, whether you will continue or stop, அதை தொடர்வீர்களா நின்று விடுவீர்களா? ஒன்று கிடைக்காத போது, வெற்றி இல்லாத போது, அது உங்களுக்கு சக்சஸ் ஆகாத போது, இப்படி சொன்னா புரியும், உங்களை சொதப்பிட்ட போது, வேலைக்கு ஆகல இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னா, you will stop it or continue. நீ 1000 ஒருவர். தமிழ் புரிய, அவருக்கு புரிஞ்சுது அது. ஐயா நான் இதை செய்கிறேன், இது நான் செய்கிற ஒன்று சக்ஸஸாக இல்லை, வேலைக்கு ஆகலை, வெற்றி இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, அதனால் ஒரு பலனுமே இல்லை, நான் செய்வேன்னா நிறுத்திடுவேணா? என்னங்க சூப்பர், நீங்கள் செய்வீங்க போல இல்லை, இட்ஸ் எ குட் லீடர். அதில் போட்டிருக்குது இப்படி இருக்கு, அடுத்த வருஷம் பண்ணி இப்படி இருக்கு. என்னங்க எப்படி இருக்க? அந்த வார்த்தை இல்லையா? அப்படி இருக்க, அப்படி இருக்க, எப்படி இருக்க, எப்படி இருக்கேன்னு கேட்டேன். வெற்றி இல்லை, வாழ்வு இல்லை, முன்னேற்றம் இல்லை, பிள்ளை இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஆனந்தம் இல்லை, செய்த காரியங்களுக்கு பலன் இல்லை. தமிழ் புரியுதா? என்ன செஞ்சாங்க? அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமை இல்லை, இல்லை, என்ன செஞ்சிருந்தாங்க இது வரைக்கும்? Their walk before upright. எல்லாம் சொல்லுங்க, அப்ரைட் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீதியாய் உத்தமமாய் பயந்து சன்மார்க்கமாய். ஆனால் ஒன்றுமே இல்லை. உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? என்ன சொல்லும்? சம்திங் ராங் இன் யுவர் ப்ரேயர், சம்திங் ராங் இன் மினிஸ்ட்ரி, சம்திங் ராங் இன் யுவர் டெடிக்கேஷன். உலகம் அப்படி தான் சொல்லும். இன்னும் உனக்கு உன் ஜபம் கூறிக்கு மேலே போல பற்றி ஆண்டவரே பாரு உன்னை எப்படி ஆக்கிட்டாரு. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, எப்படி இருந்தாலும் சொல்லுங்க, அதில் ஒரு வார்த்தை போட்டுருது சொல்லுங்க, ஆசாரிய முறைமையும் ஊழியத்தையும் தேவ சமூகத்தை விடவே இல்லை. கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. 3 வார்த்தை இருந்தாங்க தம்பி, படிங்க. அப்படி இருக்கவன்
தன் ஆசாரிய வகுப்பின் முறைமைப்படி. சொல்லுங்க சொல்லுங்க முறை சொல்லுங்க சொல்லுங்க ஆசாரிய முறை என்ன பாருங்க எல்லாரும் பாஸ்டர் சம்திங் இஸ் நாட் ஒர்க் அவுட் whether will change or will do the same thing brother or formula work out avala enna panuvinga formula va enanga nithruvinga romba arivu avar solraru seivan solraru adu vande nithiyathukana vaarthai idu ulagathukana vaarthai tamil puriyala solunga ellarum appadi irukka appadi irukka edha vidala andha murai ella solunga murai solunga ellarum solunga japam வேத வாசிப்பு அர்ப்பணம் ஊழியம் இரண்டாவது போட்டிருக்குது அடுத்து தேவ சந்நிதி எல்லா கரையும் சொல்லுங்க தேவ சமூகம் சத்தமா சொல்லுங்க இவ்வளவு நாள் எங்கதான் இருந்திருக்கிறாரு இவ்வளவு நாள் எங்கதான் இருந்திருக்கிறாரு பாஸ்டர் அவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்றேன் உடனே என்னதான் பண்ணிருக்கிறாரு ஒரு ஆத்மா கூட வரல ஒன்னும் பிரயோஜனம் இல்லை ஹலோ பிள்ளையை படிக்க வைக்க முடியல கிறிஸ்துமஸ்க்கு நல்ல ட்ரெஸ் எடுக்க முடியல இப்படி இருக்க எப்படி இருக்க உலகம் பார்த்து நம்மளை பார்த்து ஒரு மாதிரி கேள்விக்குறியா பார்க்குது இப்படி இருக்க டோன்ட் லீவ் காட்ஸ் பிரசன்ஸ் சொல்லுங்க சொல்லுங்க ஊழியத்தையும் முறையையும் தேவ சமூகத்தையும் விடவே மாட்டேன் அந்த வார்த்தை இருக்குது மூன்று வார்த்தை இருக்குது அங்க பாஸ்டர் என்ன மூணு வார்த்தை இருக்குது முறைப்படி சொல்லுங்க முறை முறை அப்புறம் தேவ சந்நிதி சந்நிதி அப்புறம் சாசரி ஊழியம் சத்தமா சொல்லுங்க ஹலோ ஹலோ இது சக்சஸ் ஆகலன்னா என்ன பண்ணுவீங்க பிரதர் ஊழியன் சக்சஸ் ஆகலாம் என்ன பண்ணுங்க பிரதர் நீங்க ஊழியன் சக்சஸ் ஆகலாம் பேக் டு கார்பெண்டர் பேக் டு ரெஸ்டாரண்ட் பேக் டு பெட்டிக்கடை புரியவே இல்லை பேக் டு விவசாயம் என்ன பார்க்குறீங்க சொல்லுங்க நோ டேர்னிங் பேக் சுத்தமாக சொல்லுங்கய்யா எல்லாம் சொல்லுங்க எந்த உலகத்தில் குனிந்து பார்க்கப்பட்டேனோ அதே உலகத்தில் நான் அண்ணாந்து பார்க்கப்படுவேன் ஆமீன் சொல்லுங்க எதை மாற்றாதீங்க எதை மாற்றாதீங்க எதை மாத்தாதீங்க சத்தமா சொல்லுங்க எதை மாத்தாதீங்க சத்தமா சத்தமா சொல்லுங்க ஆமீன் நான் சொல்ல போறேன் God has given the enlightenment எந்த ஒன்றுக்கு வெளிச்சம் தந்தாரோ அந்த வெளிச்சத்தை தொடர்ந்து நடங்கள் அண்டர்ஸ்டாண்ட் அவருடைய என்லைட்மெண்ட் வேற என்னுடைய என்லைட்மெண்ட் வேற அண்டர்ஸ்டாண்ட் ஐ கேனாட் இன்வால்வ் இன் ஹிஸ் என்லைட்மெண்ட் தமிழ் புரியுதா அவருடைய ஸ்டைலை நான் ஃபாலோ பண்ண சொதப்பிடுவேன் I've been Korea more than 13 times. கொரியாவுக்கு 13 முறை போயிருக்கிறேன் பல முறை போயிருக்கிறேன் அதே போல் பிரேசில் அவங்க ஸ்டைல்லாம் வேறு ஸோ அந்த ஸ்டைல் இங்கே இங்கே ஃபாலோ பண்ண முடியாது நான் சொல்ல விஷயம் தெரியுமா எனக்கு தேவன் எந்த முறையை கற்றுக் கொடுத்தாரோ அதே முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டோன்ட் இமிட்டேட் சம்படி சத்தமாக்காரங்க சொல்லுங்கள் நான் யாராக இருக்கிறேனோ அவராகவே இருப்பேன் வேறொருவரை போல நடிக்க மாட்டேன் அலலூயா அல வேண்டாம் உங்களுக்கு எப்படி அலலையா சொல்ல அப்படியே அலலையா சொல்லுங்க இந்த வைப்ரேஷன்லாம் கொடுத்து பண்ணாதீங்க அது அவர் பண்ணுவார் நீங்கள் பண்ணினா சொதப்பிடும் இப்படி இருக்க அவன் அவன் குடும்பத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானனை கர்த்தர் உருவாக்கினார் ஆமென் சொல்லுங்க உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் அநேக யோவான் ஸ்நானம் உருவாக்குவார் நம்புறீங்களா எதுக்கு பலன் எதுக்கு பலன் சத்தமா யார் பார்க்கல இதெல்லாம் உலகம் பார்க்கல இவை எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் ஒரு சின்ன கேள்வி யார் சொல்லி எப்படி தெரியும் இந்த ஆளுக்கு போவாஸுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர் உங்களை தான் கேட்குறேன் போவாஸுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் போவாஸுக்கு எப்படி தெரியும் கேட்டேன் எப்படிங்க ஒரு மனுஷனுக்கே தெரியுமானால் வானத்தை பூமி படைத்தவருக்கு உங்களையும் தெரியும் உடைய ஊழியங்களையும் தெரியும் உங்கள் எதிர்காலங்களையும் தெரியும் உடைய எல்லா வீழ்ச்சியும் தெரியும் எழுச்சியும் தெரியும் உன் பலவீனமும் தெரியும் உன் பலவீனமும் தெரியும் ஐயாவை பற்றி புகழ்வதும் தெரியும் பின்னால் அவரை பற்றி பேசுவதும் தெரியும் புரியவே இல்லை நான் நிறைய பழகிட்டேன் என்னை பார்த்தா ஐயான்றான் அப்புறம் சொல்கிறான் நீ போயான்றான் புரியுதா உங்களுக்கு தந்தா துதிப்பார்கள் ஐயா தராவிட்டால் உங்களை போட்டு மிதிப்பார்கள் தந்தா நீங்கள் பாஸ்டர் தராவிட்டால் நீங்கள் போஸ்டர் புரியவே இல்லை இதெல்லாம் கடந்து வந்து தான் பேசுகிறேன் சும்மா இல்லை புரியுதா உங்களுக்கு நான் இன்னைக்கு தான் இப்போ ஜஸ்ட் நான் மேட்டேம் அவரை பார்த்து ரெண்டு மூணு வார்த்தை கூட பேசுறது கிடையாது எங்கே போனாலும் நான் என்ன சொல்கிறேன் போகிறேன் இதுதான் ஊழியம் நீங்கள் மனுஷனுக்கு ஊழியம் பண்ணல பரலோகத்துக்கு ஊழியம் பண்ணுறீங்க சொல்லுங்கள் என்ன பலன் என்ன பலன் என்ன பலன் தக்க பலன் எங்கேயோ போயிட்டீங்க
சொல்லுங்க, நிறைவான பலன். என்ன பாருங்க, அவருக்கு நிறைவான பலனை தந்த அதே தேவன் உங்களுக்கு நிறைவான பலனை தருவார். தமிழ் புரியுதா? பட் ஹி பேட் தி பிரைஸ். அவர் செலுத்தின கிரயம் என்ன பாருங்க, அவ்வளவு உயரத்தை பார்க்காதீங்க, அப்படி ஆழத்தை பாருங்க. ஆழம் இல்லாமல் உயரம் இல்லை. என்ன சொல்லுங்க சத்தமா, மோகன்சி உயரமா இருக்கிறாருன்னா அவருடைய ஆழத்தை முதல்ல பார்க்கணும். அதாவது கண்களுக்கு புலப்படாத ஒன்று தான் கண்களுக்கு புலப்படுற அளவுக்கு மேலோங்கி வளரும். இது புலப்படாது, வேர் புலப்படாது, ஆனால் கனிகள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் எழுந்திருப்போம். எல்லாம் எழுந்திருந்து சொல்லுங்க, என் செய்கைக்கு தக்க பலனை. எல்லா கரங்களை உயர்த்தி எனக்கு பைபிள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சிலரை பார்த்த பிரசங்கம் வரும், சிலரை பார்க்காவிட்ட பிரசங்கம் வரும், புரியவே இல்லை. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் செய்கைக்கு தக்க பலனை. சொல்லுங்க சொல்லுங்க, தக்க பலன், நிறைவான பலன், மெய்ப்பலன். அது நீதிமொழியில் நெய்ப்பலன். சொல்லுங்க, யாக்கோபின் புஸ்தகம் என்ன என்ன பலன்? யாக்கோபின் புஸ்தகத்தில் நற்பலன். சொல்லுங்க, இந்த பூமியில் சத்தமாக சொல்லுங்க, 2020 என் தேவன் எனக்கு கட்டளையிடுவார், அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். சத்தமாக சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுவேன். சத்தமாக சொல்லுங்க, என் சூழ்நிலைகள் என்னுடைய எல்லாம் தற்காலிகமானது. எல்லாம் என்ன பாருங்கள், எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் அழைப்பு, என் அபிஷேகம் நிரந்தரமானது. சொல்லுங்க, இன்னைக்கு என்னை உலக குனிஞ்சு பார்க்குது. இதே உலகத்தில் அண்ணாந்து பார்க்குற நாள் வரும். இன்று கேள்விக்குறியாக இருக்கிறேன், இதே உலகத்தில் ஆச்சரியக்குரிய கர்த்தரை மாற்றுவார். என்ன பலன், என்ன பலன்? வாயத்திறந்து சொன்ன அதுக்குரிய பலன் என்னங்க? அது ஒரு செய்கை தானே, வசனம் பேசுறது, ஆமீன் சொல்றது, கை தட்டுறது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என் செய்கை தக்க பலனை மனுஷன் கொடுக்கல, அவர் யாருக்கு தராரு? எளியவனும் பரதேசி. ஒரே வார்த்தை, அந்த எளியவளை, ஷீஸ் காட் மேக்ஸ் ஹிம் அஸ் அ மாஸ்டர் ஆஃப் தி ஹார்வெஸ்ட். அறுவடின் எஜமானியாய் கர்த்தர் அவளை மாற்றினார். என்ன எஜமானி? அறுவடை எஜமானியாய் யாரவ? ஒரு பரதேசிய. அது மட்டுமல்ல, அவள் சந்ததியிலே இரட்சகர் இயேசு பிறந்தார். மத்தேயு முதல் அதிகாரத்தில் அவள் பேர் இருக்குது. யார் அவள்? 19:9 லேவியர் ஆகமம். என்னங்க அவளுக்கு? ஆதார் கார்டு இருக்குதா? பேன் கார்டு, ஏடிஎம் கார்டு? ஒரு கார்டு இல்லாதவ மாஸ்டர் ஆஃப் த அறுவடை எஜமானியாய் மாற முடியுமானால் உங்களையும் கர்த்தர் மாற்றுவார். இதே இந்தியாவில், இதே தமிழ்நாட்டில், இதே சென்னை பட்டணத்தில், இதே மதுரையில், இதே தாம்பரத்தில் உங்களுக்கு கர்த்தர் மாற்றுவார். எல்லாம் கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உங்களுடைய டீ பிரேக் வெளியே உங்களுக்கு டீ ரெடியாக இருக்கும். அந்த பிரசன்னத்தை காத்துக்கொள்ளுங்க. அன்னெசரி கான்வர்சேஷன் வேண்டாம். டீ ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு டீ குடிச்சிட்டு உடனே இப்பொழுது 11:50 நீங்கள் உள்ளே வந்து விடலாம். 15 நிமிஷம் வெளியவே உங்களுக்கு. சபைக்கு வெளியில் இருக்கிற ரட்சிக்கப்படாத வாலிபர்கள், சபைக்கு வராதவர்களுக்கு பெயர் வந்து அன்சர்ச். ஸோ இந்த அன்சர்ச் வாலிபர்களை சந்திப்பதற்காக சபையில் இருக்கிற வாலிப தலைவர்கள், வாலிப தங்கச்சிமார்கள் எழும்பி இந்த உபகரணத்தை பயன்படுத்தி அவர்களை ஆதாயப்படுத்துவதற்கான ஒரு நல்ல ஒரு எளிமையான ஒரு திட்டத்தை எங்கள் கையில் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதை போல சபையில் இருக்கிற 25 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்ட அது மேற்பட்ட அந்த தரப்பினர், சபைக்கு வெளியில் இருக்கிற அடல்ட் குரூப், அன்சேவ்டு பீப்புள், சபைக்கு வெளியில் இருக்கிற ரட்சிக்கப்படாத அந்த கூட்டத்தை சந்திப்பதற்கான உபகரணத்தையும் மெத்தடும் நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம். சென்னையில் மாத்திரம் ஒரு 300க்கும் அதிகமான சபைகள் இந்த ஆல்ஃபாவுடைய உபகரணத்தை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த பாஸ்டர் ஃப்ராங்க்லின் அவங்களுடைய சபையில் நான் ஒரு பங்காளராய் ஊழியம் செய்கிறவன் நான் இருக்கிறேன். இந்த சபையின் மூலமாய் அநேக இடங்களிலே நாங்கள் ஆல்ஃபா இந்த வருஷத்தில் நாங்கள் பிளான் செய்திருக்கிறோம். ஏற்கனவே ஒரு ஆல்ஃபாவை நாங்கள் நடத்தி முடித்தோம். 18 பேர் அதில் வந்தார்கள். அதில் இயேசுவை அறியாதவர்கள் 6 பேர் வந்தார்கள். ஸோ நல்ல ஒரு ஒரு முயற்சியாய் சபைக்கு வெளியில் இருக்கிற ஜனங்களை சந்திப்பதற்கான ஒரு நல்ல ஒரு மெத்தடாக இருக்குது. எனவே தயவு கூர்ந்து இந்த வருஷ துவக்கத்திலேயே உடைய சபையினுடைய வளர்ச்சிக்காக உங்கள் சபையில் இருக்கிற வாலிபர்கள் எழும்பி ஊழியம் செய்வதற்கான ஒரு நல்ல திட்டத்தோடு கூட உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். தயவு கூர்ந்து என்னுடைய நம்பரை, அலைபேசி எண்ணை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்கிறேன். என்னுடைய பெயர் ஜான் ஆல்ஃபா, 98-434
9 5 5 7 2. நம்ம அப்படியே சொல்கிறேன், ஜான் 9 8 4 3 4 9 5 5 7 2. ஸோ உங்களுடைய சபைக்கு எங்களை அழைப்பீர்களானால் நாங்கள் வந்து ஒரு 3 hours 4 hours ஆகும். உங்களுடைய சபையில் இருக்கிற வாலிபர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இந்த பயிற்சியை அளிப்பதற்கு, அதற்கப்புறம் அவர்கள் எழும்பி இந்த ஊழியத்தை சபைக்கு வெளியில் இருக்கிறவர்களை சந்திப்பதற்கு இந்த உபகரணத்தை பயன்படுத்தி அவள் ஊழியம் செய்து இந்த வருஷத்தில் சபையினுடைய வளர்ச்சிக்கு சபையினுடைய பெருக்கத்திற்கு கர்த்தர் உங்களுடைய சபையில் இருக்கிற வாலிபர்களையும் பெரியவர்களையும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. ஜான் 9 8 4 3 4 9 5 5 7 2. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். அருமையான போதகர்கள் அவர்கள் நம்மோடு கூட பேசுவார்கள். கவனமாய் அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. கவனமாய் நாம் கவனிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைபடுகிறார். மிக்க நன்றி. எல்லாம் உள்ள வந்துட்டாங்களா? ரைட். அதாவது என்ன காரணம்னா, சில நேரங்களில் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு சொல்லுங்க. இது ஒரு வாய்ப்புன்னு சொல்லுங்க. எதாவது நம்புறீங்க இது ஒரு வாய்ப்பு? அது அடிக்கடி கிடைக்கிறதில்ல. நான் சமீபத்தில் மோகன் சி அவருடைய கூடுகைக்கு நான் போயிருந்தேன். நான் தான் செய்தியாளர். ஊழியனும் ஊழியரும் அவர் கொடுத்த தலைப்பு. அப்போ அவர் வந்து ரொம்ப முன்னால் உட்காந்துருந்துருக்கார், தரையில் உட்காந்துருக்கிறார். என்னதான் நம்ம பெரிய பிரசங்கையாக இருந்தாலும் அவரை வச்சு பேசுறது கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து கொஞ்சம் பின்னால் இருங்க, இல்லை எனக்கு பின்னால் இருங்கண்ண. அப்போ சொன்னார், எனக்கு கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பு தான் இதே, நீங்கள் எனக்கு கிடச்சதே இந்த ஒரு வாய்ப்பு தான். எங்கே போனாலும் மோகன்சி பேசுவார், ஜெபிப்பார்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்னைய நீங்கள் பின்னால் போக சொல்கிறீங்களேன்னார். அந்த கூட்டத்தில் 9 மணிக்கு ரெடியாக இருக்கிறார் அவர். அவர் மனைவி வந்து பாருங்க, அந்த தாழ்மை தான் அவர் உயர்த்தியிருக்குது. அவர் கொடுத்த தலைப்பு ஊழியனும் ஊழியரும் சொல்லி. நான் என்ன சொல்ல நம்புறேன்னா, எவ்வளோ கற்றுக்கொள்ளுகிறோமோ அவ்வளவும் அடுத்தவங்க சொல்லி தர முடியும். நல்லா புரியுதா உங்களுக்கு? ஆரம்பத்தில் சொன்னேன், பி எ லேர்னர். சொல்லுங்க, கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இட்ஸ் ஆன்வர்ட் ப்ராசஸ். அது வந்து டெய்லி படிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, என் வீட்டில் 7000 books இருக்குது. 7000 புஸ்தகங்கள், ஆவிக்குரிய புஸ்தகங்கள். ஒரு புஸ்தகத்தின் விலை 21,000 ரூபாய். ஒரு சங்கீத விளக்க அதனுடைய விளக்க ஒரு 21,000 ரூபாய். ஐ ரீட் மோர். எல்லா ஊழியக்காரன் சொல்ல விரும்புகிறேன், 100 பக்கம் படித்தீங்கன்னா, கவனிக்கிறீங்களா, 100 பக்கம் படித்தீங்கன்னா 10 பக்கம் மனசில் பதியும். 10 பக்கம் மனசில் பதிஞ்சால் 1 பக்கம் விஷயம் சொல்லலாம். 1 பக்கம் விஷயம் சொன்னால் ஒரு வார்த்தை உள்ளே போகும். தமிழ் புரியுதா? கிராமங்கள் இருந்தாலும் நிறைய படிங்க. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், என்ன பாருங்க எல்லோரும், விசுவாசியை விட நீங்கள் வசனத்தில் தேராவிட்டால் அவன் உங்கள்ட்ட பறந்து போவான், உங்களை மறந்தும் போவான். தமிழ் புரியவில்லை, அப்புறம் பாட்டு தான் பாடணும், அவன் பறந்து போனானேனே. இன்னைக்கு ஊழியக்காரர்கிட்ட வசனத்தை படிக்கிற ஊழியக்கார் ரொம்ப குறைவு. மை பாஸ்டர்ஸ், ஐ பெக் யூ, ரீட் மோர். நிறைய படிங்க, நிறைய படிங்க. ஐ லேர்ன் எவ்ரிடே. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஐ கெட் அப் 4:30 படிக்கிறேன். என்ன காரணம்னா, கவனிங்க, நேற்றை கிருபை இன்றைக்கு பயன்படாது. தமிழ் புரிதா எல்லாருக்கும்? சில பாசங்களை பார்க்குறேன், கண்ணீர் விட்டான், கண்ணீர் விட்டான், கண்ணீர் விட்டான். அதை கேட்டு அவன் கண்ணீர் விட்டான். புரியவே இல்லை. என்னங்க, இன்னைக்கு நம்மளை விட விசுவாசிக்கு ரொம்ப திறமைசாலிகளாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மளை விட விசுவாசி தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாலே ஜபத்தில் வளராவிட்டால், வசனத்தில் வளராவிட்டால், கேரக்டரில் வளராவிட்டால் வண்டி ஓடாது. எல்லா பாஸ்டருக்கும் ஒரே ஒரு சின்ன தாழ்மையாக சொல்கிறேன், ஊழியத்தை விட கேரக்டர் தான் முக்கியம். எல்லாம் சொல்லுங்கள், கேரக்டர்னு சொல்லுங்கள். நல்ல பண்புகள் இல்லாமல் நல்ல ஊழியம் இல்லை. எல்லாம் சொல்லுங்கள்,
இன்னைக்கு நிறைய பாஸ்டர்களுக்கு தே ஆர் குட் மினிஸ்ட்ரி பட் தே டோன்ட் ஹவ் குட் கேரக்டர். பாஸ்டர் புரியுதா உங்களுக்கு? ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன். தேவை அதாவது சக்திக்கு மிஞ்சி கடன் வாங்காதீங்க. நீ கடன்காரனா சாகக்கூடாது, கத்திர ஊழினா சாகணும். தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தரமாட்டார். மனத்தின் மூலமாக அல்ல, எந்த நபர் மூலமாகிலும் நம்புறீங்களா? என்னுடைய ஃபோக்கஸ் அவரை தான் இருக்கணும். நான் பின்னால் செய்தியில் சொல்லுவேன். எனவே ஐ பெக் யூ, நிறைய வசனம் படிங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், கவனிங்க. ஜனங்களுடைய எண்ணிக்கை முக்கியம் அல்ல, ஜனங்களுடைய தரம் தான் முக்கியம். இது புரியுது? இட் இஸ் நாட் நம்பர், இட் இஸ் அ குவாலிட்டி. இட் இஸ் நாட் த குவான்டிட்டி. புரியுது? எண்ணிக்கை முக்கியம் அல்ல, தரம் தான் முக்கியம். என்ன சொல்லுங்க? எண்ணிக்கைக்காக ஊழியம் அல்ல, தரத்திற்காக தான் ஊழியம். ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு மெகா சபையின் போதகருக்கு பரலோகத்தில் என்ன பலன் உண்டோ அதே பலன் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிற ஊழியனுக்கும் உண்டு. நம்புறீங்களா? உலகம் ரிசல்ட்டை பார்க்குது, ஆனால் கர்த்த ரிவார்டை பார்க்குறார். ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாரும். சொல்லுங்கள், நான் ரிசல்ட்டுக்காக ஊழியம் பண்ணல, ரிவார்டுக்காக ஊழியம் பண்ணுறேன். ரிசல்ட் மனுஷன் தர்றது, ரிவார்ட் பரலோகம் தர்றது. மனுஷன் கை தட்டுறானே அது ரிசல்ட்டு, புரியல? கை தட்டுறது ரிசல்ட்டு, ஆனால் அங்கே வரவேற்பு காத்திருக்கும், அது ரிவார்ட். இதுக்காக ஊழியம் பண்ணுங்க. சத்தமாக சத்தமாக சொல்லுங்க. நான் ஒன்று சொல்ல நம்புறேன், தேவன் உங்களில் உங்கள் மூலமாய் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை உங்களுக்கு மரணமே வராது. இல்லை சொல்லுவீங்களா? பயந்து பயப்படுறீங்களோ? ரைட், எனக்கு 5 பைபாஸ் பண்ணிக்குது. ஐ எம் 6 or 7. புரியல உங்களுக்கு? எல்லாம் சொல்லுங்கள். தேவன் என்னிலே என் மூலமாய் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணம் எனக்குள் வராது. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, இது நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. புரியவே இல்லை? இது கண்ணதாசன் வார்த்தை அல்ல, கர்த்தரின் வார்த்தை. புரிய எங்க இருக்கு தெரியுமா? வெளிப்படுத்தல் 11 இருக்குது. கண்ணதாசன் சொன்னா புரியுது, கர்த்தர் சொன்னா புரியல. வெளிப்படுத்தல் 11:7. இது பிரசங்கம் அல்ல, இது செய்தி இல்லை. போதும், அது எப்படி சொல்லுங்க பாஸ்டர்? யார் படித்தது? நீங்களா? நீங்களா? ஹூஸ் தட்? இப்படி சொல்லுங்க, தங்கள் ஊழியத்தை என்னங்க செய்யும் போது அல்ல, செய்ய ஆரம்பிக்கும் போது அல்ல, செய்து. நீ சொல்லுவீங்களா? உங்கள் பேரை போட்டு சொல்லுவீங்களா? உங்கள் பேரை போட்டு சொல்லுவீங்களான்னு கேட்டேன். ஏன் பாஸ்டர் நல்லா இது பிடிக்கலன்றீங்களா? செய்து முடித்திருக்கும் போது மரணம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்தது. இந்த வார்த்தை அப்படி போட்டது, கடைசி வார்த்தை அவர்களை அவர்களை இதோ மரணம். In other word, the death will come to you when God has fulfilled his plan in you and through you. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. இது அப்போலோ இல்லை பிரதர், நான் 13 இருந்தேன். என் கூட படுத்திருந்த பலருடைய முகத்தை துணியால் மூடுவதை பார்த்தேன். ஆஞ்சியோ பண்ணும்போதே 2-3 பேர் போயிட்டாங்க. 3 ஐ வாஸ் இன் பெட், 3 என்னுடைய சிகிச்சைக்கு பிறகு நான் பேசும் திறனை இழந்து போயிட்டேன். தமிழ் புரியுது எல்லாருக்கும்? ஐ லாஸ்ட் மை ஸ்பீச், பேசும் திறன். சத்தம் வரும், ஆனால் வந்து வார்த்தை வராது. இசைக்கில் வசனம் இருக்குது, நீ சில காலம் ஊமையனாக இருப்பாய். லிட்ரலி ஐ வாஸ் டம் 3 ரொம்ப அழுவேன், ரொம்ப 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 நினச்சேன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோ நம்ம ஊழியமே போயிடுச்சு, வாழ்க்கையே போயிடுச்சுன்னு. ஆனால் ஆண்டவர் என்று சொன்னார், நல்ல தேவன் நன்மையான காரியங்களை தீமையான நேரங்களிலே செய்வார். நம்புறீங்களா? குட் காட் வில் டூ குட் திங்ஸ் அவுட் அ பேட் டைம். இல்லை சொல்லுங்கள், நன்மையான தேவன், சொல் நல்ல தேவன் நன்மையான காரியங்களை தீமையான நேரங்களிலே செய்வார். When you have bad time, you think God is going to do something good in your life. என்ன சொல்லுவீங்களா? சொல் நல்ல தேவன் நன்மையான காரியங்களை எப்போ செய்வார்? அதனால தான் அவர் தேவன். புரியல? இதனால தான் அவர் தேவன். தமிழே புரிய மாட்டேன். தீமையான நேரங்களை செய்கிறாரு, அதுதான் தேவன். நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பாச ஃப்ராங்கனோட பேசியிருந்தேன். எவ்ரி திங் இஸ் ஓகே, எல்லாம் நல்லா இருக்கும்போது ஜெபிப்பது பெரிய காரியம் இல்லை, பிரசங்கம் பண்ணுறது பெரிய காரியம் இல்லை, ஊழியம் செய்வது பெரிய காரியம் இல்லை. எவ்ரி திங் அப்ஸ் அண்ட் டவுன்,
அந்த நேரங்களில் நான் யாராக இருக்கிறேன்றது முக்கியம். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு ஊழியனை தேவன் அப்செட் பண்ணி தான் செட்டப் பண்ணுறாரு. அப்செட் திருப்பி போடுங்க. நான் வயிறு அப்செட் சொல்லலை, வாழ்க்கையின் அப்செட். தமிழ் புரியவே இல்லை. அப்செட் எழுதி போடுங்களேன். சிஸ்டர் நீங்கள் போடுவீங்களா? யூபிஎஸ்இடி. அப்படி திருப்பி போடுங்க. பாஸ்டர் டட்லி அவர்கள் செட்டப் பண்ணார்னா காரணம் அப்செட் ஆகிட்டு தான் செட்டப் ஆகியிருப்பார். பல நேரங்களில் உங்களாலே அவர் அப்செட் ஆகியிருப்பார். புரியல இல்லை? ஒரு ஊழியக்காரனுக்கு தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபைவ் கைண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ். தமிழில் சொல்கிறேன், டார்க்கஸ்ட் டைம் சொல்லுங்கள், இருளான நேரம். சத்தமாக சொல்லுங்கள், எவ்ரி மேன் ஆஃப் காட் ஆஸ் அ டார்க்கஸ்ட் டைம். ஐயா, உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்குது ஐயா நிறைய நேரம். அமாவாசைக்கு அப்புறம் தான் பௌர்ணமியே வருது. சொல்லுங்கள், டார்க்கஸ்ட் டைம் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். ட்ரிஃப்டிங் டைம், தடுமாறும் நேரம். நான் 50 வருஷமாக ஊழியம் செய்கிறேன், ஸ்டில் ஐ எம் ட்ரிஃப்டிங். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இவ்வளோ ஊழியம் பண்ணாலும் எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது, நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன் நான். புரியல? பிகாஸ் ஆஃப் த என்வைரன்மெண்ட், சர்க்கம்ஸ்டான்ஸ், சூழ்நிலைகள். ஒருத்தர் நேற்று எனக்கு, என்கிட்ட இருக்கிற ஒருத்தன் இன்னொரு பிஜேபி மீடியா மூலமாக என்னை மிரட்டுறான். இடம் என்னுடையது, சபை என்னுடையது, அமைச்சிருக்கிற வெஹிக்கிள் என்னுடையது. என்னை இன்னொருத்தன் மீடியா மூலமாக என்னை மிரட்டுறான். எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியுன்றான். யார் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு அவரை மட்டும்தான் தெரியும். சொல்லுங்கள், எனக்கு அவரை மட்டும்தான் தெரியும். சத்தமாக சொல்லுங்கள். உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், அது வேஸ்ட்டு. அவர் தெரிஞ்சால் போதும். கர்த்தரை அறிந்தவன் சகலத்தை அறிந்தவன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் அறியாமல் நிறைய பாஸ்டர் பார்க்குறீங்க, சகல கலா வல்லவர்கள். ஒரு சர்ச்சில், என்னுடைய திறந்தவா சபையில் ஒருத்தர் விடுதலை சிறுத்தைகள் போர்டு போட்டிருக்கிறான். ஏண்டா போட்டிருக்கிறான்? அவன் தான் என்னை பாதுகாக்கிறான்றான். கொடுமை இல்லை இதெல்லாம். உங்கூர் பக்கம்தான், உங்கூர் பக்கம்தான் அது. ஏண்டாண்ணா அவன் தான் என்னை பாதுகாக்கிறான், இவன் எப்படி பாஸ்டாக்குறான்னு உனக்கு புரியலையா? அவரை பாதுகாக்கிறாரு. என்ன சொல்லுங்க? பாஸ்டருங்க அரசியல் கட்சியில் இருக்கக்கூடாது. பாஸ்டருங்க அரசியல் கட்சியில் இருக்கக்கூடாது. இரண்டாவது, அதிகப்படியான சினால கூட இருக்கக்கூடாது. அதிகப்படியான அறிமுகமே ஆபத்து. அதில் தலைவர், இதில் தலைவர். ஐயா, ஒரு கல்யாண நோட்டீஸ் பார்த்தியா? போனவர் கல்யாண நோட்டீஸ், அதில் ஒரு பாஸ்டருடைய மகள் அவர் போட்டிருக்கிறார். அதில் தலைவர், இதில் உபத்தலைவர், இதில் பொருளாளர், இதில் மெம்பர், இதெல்லாம் தேவையா? ஹலோ, நான் ஊழியன் என்று தான் அறியப்பட விரும்புகிறேன். ரெவரன் டாக்டர், ஐ ஹவ் 6 டாக்டரேட்ஸ் இன் யூஎஸ். அது எங்கே என்னைக்குன்னு தெரியாது. எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் யாராக வந்து பாருங்கள். ஒரு நாள் கூப்பிடணும்னு நினைக்கிறேன் யாராவது ஒருத்தரை. ரைட், வந்து பாருங்கள். ஒரு சர்டிஃபிகேட்டோடு இருக்காது, எனக்கு ஆர்டினரி சர்டிஃபிகேட்டோடு இருக்காது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், அது எனக்கு பயன்படாது, என்னோடய அபிஷேகம் தான் எனக்கு பயன்படும். அபிஷேகம், அனாயிண்டிங் மேக்ஸ் அ மேன், இட்ஸ் நாட் டாக்டரேட். என்னையா புரியுதுங்களையா? இன்னைக்கு அதாவது இப்போல்லாம் எப்படின்னா, டாக்டருங்க அதிகமாகிட்டாங்க, நர்ஸுங்க குறைஞ்சிட்டாங்க. யாரை பார்த்தாலும் டாக்டர். என்னையா டைம் இல்லை சொல்கிறதுக்கு. ஐ வாஸ் இன் லண்டன் யா லாஸ்ட் மந்த், டிரான்ஸ்லிட்டில் இருக்கிறேன். ஒரு சென்னை பாஸ்டர் வந்தார், பார்த்துட்டு, பாஸ்டர் நீங்கள் ஸ்ரீவன் தேவகுமாரன் ராமன், உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நாங்கள் அப்போஸ்தலர் பட்டம் கொடுக்குறோம் அப்படின்னாரு. ரொம்ப நல்லது, உங்களுக்கு கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்னாரு. அப்படியா? நான் அப்புறம் சொல்லிட்டு சொன்னார், ஒன்றும் இல்லையா, அது ஒரு 10,000 ரூபீஸ் செலவாகுனார். என்னங்க 10,000 செலவு? நான் தரணுமா? அமைதியாக இருந்தேன். அப்புறம் இன்னொன்று சொன்னார், இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டிங்கன்னா நீ வருத்தப்பட வேண்டியது வரும் அப்படின்றாரு. இதெல்லாம் வேண்டாம். ஐயா கூட அப்போஸ்தலர் தான். ஒன் ஹூ எஸ்டாப்ளிஷ் சர்ச்சஸ். புரியுதா உங்களுக்கு? ஐ ட்ரெயின் 2,000 பாஸ்டர்ஸ். பட் டைட்டில்ஸ் முக்கியம் இல்லை, என்னுடைய ஊழியம் தான் முக்கியம். நான் ரொம்ப சொல்லுவேன் எல்லா பாஸ்டருக்கும், உங்களுக்கு கூட சேர்த்து சொல்கிறேன், டோன்ட் இன்வால்வ் இன் டூ மெனி ஆக்டிவிட்டீஸ். தட் வில் பி டிஸ்ட்ராக்டிவ், டிஸ்டர்ப் யூ, டிஸ்ட்ரக்ஷன் யூ. எல்லாம் சொல்லுங்கள், டிஸ்ட்ராக்ட் சொல்லுங்கள், எல்லாரும் திசை திருப்பும். சத்தமாக சொல்லுங்கள் சொல்லுங்கள். அப்புறம் டிஸ்டர்பன்ஸ், குழப்பும், டிஸ்ட்ரக்ஷன் அழிக்கும். எல்லா ஊழியக்காரும் தம்பி புரிய, எல்லாம் புரியுதுங்களா? அதில் தலைவர், சினாட்டில் தலைவர், இதெல்லாம் வேண்டாம். என்னத்துக்கு அழைக்கப்பட்டீங்க அதை மட்டும் செய்யுங்க. தமிழ் புரியுதா இல்லைங்களா? நான் இதை தவிர எதையுமே செய்கிறதில்ல. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? இட் வில் டிஸ்ட்ராக்ட் யுவர் மினிஸ்ட்ரி. சொல்லுங்கள், திசை திருப்பும் சொல்லுங்கள் எல்லாரும். சத்தமா, குழப்பும், டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்கள், டிஸ்டர்பன்ஸ். சத்தமா,
அடுத்த டிஸ்ட்ரக்ஷன். ஐயா இப்போ மதுரையில் ஊழியர் தலைவராக இருக்கிறார், ரொம்ப சிறப்பாக செய்கிறார். எங்கள் சம்மந்திக்கே சொன்னேன், ஐயா நல்லா செய்கிறார், ஐயாவே செய்யட்டோம் அப்படின்னு. ஏன்னா அவருடைய அது அழைப்பு. நான் வந்து ஒரு ஒரு இந்த வட சென்னையில் தலைவராக இருக்கிறேன், அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். நான் சொல்லுற விஷயம் தெரியுமா, எதுக்கு அழைக்கப்பட்டேனோ அதை மட்டும் செஞ்ச போதும் பரலோகத்தில் உங்களுக்குரிய பலனை கதை தருவார். சத்தமாக சொல்லுங்க, எல்லாத்துலையும் என்ன பண்ணாதீங்க சொல்லுங்க, அதிகப்படியான அறிமுகமே. சத்தமாக சொல்லுங்க, ரொம்ப ஆபத்து. இன்னைக்கு பைபிள் எடுத்துன்னு போகிறோமோ இல்லை விசிட்டிங் கார்டு எடுத்துன்னு போகிறோம், புரியவே மாட்டேந்து. என்னங்க அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்குன்னு கத்துற எதை நியமித்தாரோ அது உங்களை தேடி வரும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? வாட் காட் பிளான் டிசைன் இட் வில் கம் டு யூ. நான் தேடி போக வேண்டாம், அது என்னை தேடி வரும். எல்லாம் காரணம் சொல்லுங்க, தேவன் எதை எனக்கென்று முன்குறித்தாரோ அது என்னை தேடி வரும். ஈவன் விசுவாசிகள் கூட தேடி வருவார்கள். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் எல்லாம் கவனிங்க. God has called you, no competitor in your ministry. சொல்ல, தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருந்தால் எந்த போட்டியாளரும் என்னோட போட்டியிட முடியாது. நம்புறீங்களா? ஐயா வந்து மதுரையில் இருக்கிறார், தடிக்கூடு தான் மதுரையில் சபை இருக்குது. பாஸ்டர் ஃப்ராங்க்லின் தாம்பரத்தில் இருக்கிறார், தடிக்கூடு தான் சபை. என்ன பாருங்க பாஸ்டர், When God has called you, there is no competitor in your ministry. Of course there will be, but they cannot overtake you. illa solunga 1000 per varalam anal aadavan maraivadillai. puringla? purida? avan sonna dhaan poi nama solradhu poi mattandu, ana kathar enakku enna pannaro adai en pakkathile kondu varuvar. solunga en pakkathil kondu varuvar. sathama solunga, na solra tamil purida? adhavadhu I cannot reach, but the word of the promise of God will reach to me. tamil puriyala illa? புரியுது, புரியுதுங்களா? I cannot reach the destination, but the destination will come to me. எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு தெரியுமா? யோசனை எங்க இருக்கு தெரியுமா? Acts 7. ரெண்டு பாஸ்டர் வரீங்களா? ரெண்டு பாஸ்டர் மேடையில், ரெண்டு பாஸ்டருங்க, ரெண்டு பாஸ்டருங்க. ஐயா தமிழில் சொன்ன மேடைக்கு வாங்க. என்ன ரைட் ஆபிரகாமுக்கு தேவன் எல்லாம் வசனம் படிங்க, 7:17 ஆபிரகாமுக்கு சேர்ந்து படிக்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். என்ன பாருங்க, புரியல இது. சில வசனங்கள் ரொம்ப ஆப்டாக புரியும், சில புரியாது. ரைட், இப்போ யார் வெயிட் ஆகுறது தெரியல, இவர் தான் கொஞ்சம் வெயிட் ஆகுறார். ரைட், இந்த ஒரு படிங்க பிரதர், கொஞ்சம் நிறுத்தி படிங்களேன், புரியுதா? நிறுத்தி ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம். என்ன பாருங்க சொல்லுங்க, ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம். அதான் மூணு பேர். ரைட், இவர் தான் ஆபிரகாம் வச்சிங்களேன், அதான் வாக்குத்தத்தம், இதான் தேவன். புரியுதா புரியலைங்களா? தேவன் ஆபிரகாம், அவர் வாக்குத்தத்தம். என்ன தேவன் வச்சிங்க, எப்படியோ வச்சிங்க. ரைட், சொல்லி 25 வருஷம் ஆயிடுச்சு. என்னங்க சொல்லி? என்ன பாருங்க, இவர் வாக்கு கர்த்தரை பார்ப்பாரா? இப்படி கூட சொல்லு, இப்படி கொடுங்க. கர்த்தரை வாக்குத்தம் ரெண்டு ஒன்று தான், காலங்கள் அப்படி வச்சிங்களாமே. கர்த்தர் வாக்குத்தம் ரெண்டு ஒன்று தான், காலம் கர்த்தர். இவர் காலங்களை பார்ப்பாரா கர்த்தரை பார்ப்பாரா? நீங்கள் தான் சொல்லணும். என்னங்க தமிழ் புரியலையா? 25 ஆயிடுச்சு, அதுலேயே போட்டுருது பாரு. 5:6 6:5 7:5 ஒரு அடி நிலத்தை ஆகிலும், அது படிக்கிறது ஆரம்பமே தப்பாக இருக்குது. ஒரு அடி நிலம், சொல்லுங்க, ஒரு அடி நிலம் இல்லை. என்னங்க நான் படிக்கிற மாதிரி சொல்லுங்க, ஒரு அடி நிலம் இல்லை. என்ன பாருங்க எல்லாரும், ஒரு அடி நிலம் இல்லை. ஆனால் தேவன் சொல்றார், பூமியை தருவேன்றாரு. ஒரு 5 cents கொடுத்த விட பரவாயில்ல, என்ன தருவாரு? ரொம்ப ஓவரா இல்ல, அதான் கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, ரொம்ப ஓவரா இருக்கும், அதான் கர்த்தர். என்னடி பாக்குறீங்க,
அவ் எவர் தாட் பிரதர் யூ ஆர் பார்ன் இன் சென்னை, நீ சென்னையில் பிறந்தீங்களா, அவ் எவர் என்ன இந்த ஊர் மதுரை, எவர் தாட் தட் யூல் பி எ மெகா பாஸ்டர் இன் தாம்பரம், இதுதான் கர்த்தர். உங்களுக்கே தெரியுதுல்ல ரொம்ப ஓவர்னு இதெல்லாம் என்ன டெல்லி ஐயா, உங்கள் அப்பா பாஸ்டர் அது வேறு விஷயம், ஆனால் அதோட நீங்கள் சிறப்பாக இருக்கிறீங்க. ஒரு அடி நிலம் இல்லாதவன் என்ன கொடுத்தாராம், பூமி. ஒரு பிள்ளை இல்லாதவனுக்கு சந்ததி, ஒரு சந்ததி என்பது ஏழு தலைமுறை, என்னங்க அதிலே போட்டுருது, அதிலே போட்டுருது பாருங்க, ஐந்து அந்த அந்த ஏழாம் அதிகாரத்தில். உனக்கு என்ன தருவேன், உனக்கு உன பிள்ளை இல்லாத இருந்தவனுக்கு ஒரு சந்ததி ஏழு தலைமுறை. என்ன பாருங்க எல்லாரும், இப்போ என்ன பாருங்க பிரதர், கொஞ்சம் பாருங்க, பிரசங்கம் இல்லை இருந்தாலும் வாக்குத்தம் என்ன சொல்லுது, வாக்குத்தம் என்ன சொல்லுது, ஒரு அடி நிலம் இல்லை, ஒரு அடி நிலம் எவ்வளோ பிரதர், ஒரு அடி நிலம், நீங்கள் கிராமத்தில் தான் வரீங்க சொல்லுங்க எவ்வளோ, ஒரு அடி நிலம்னா ஒரு சென்ட்ன்றார் இவர், ஒரு அடினா எவ்வளோங்க கையில் காட்டுங்க, அதுவே இல்லை. ஆனால் தேவன் சொல்ற பூமியை தருவன்றாரு, ஓவரா இல்லை ரைட், ஒரு பிள்ளை இல்லை சந்ததியை தருவன்றார், ஒரு சந்ததி ஏழு தலைமுறை. நீங்கள் பாஸ்ட் தானே, என்னோடய அநியாயமாக கேட்குறீங்களா, நம்ப முடியுதா, சொல்லி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இப்போது ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு, அது தமிழ் புரியுதா புரியலையா, ரெண்டு காரியம், ஒன்று நிலம் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை, ரெண்டாவது தமிழில் போட்டுருது ரொம்ப அழகான வார்த்தை என்னதுங்க, அவனுக்கு ஒரு புழு பூச்சி கூட இல்லை, அதை என்ன சொல்கிறாரு, இப்போ என்ன பாருங்க, இப்போ இவர் காலத்தை பார்ப்பாரா கர்த்தரை பார்ப்பாரா, காலத்தை பார்த்தா என்ன ஆகும், என்ன ஆகிடும், ஆனால் அந்த ஏழாம் அதிகாரம் சொல்லுது, அதாவது இவர் இந்த வசனத்தை கொஞ்சம் படிக்கலை, ரொம்ப பேருக்கு புரியாது, ரொம்ப பேருக்கு புரியாது இந்த வசனம், ஏழாம் அதிகாரம் சொல்லுங்கள், வாக்குத்தத்தம் என்ன, இப்படி 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 பார்த்து, நான் யார், நான் அவரை பார்த்தேன், அவர் நிலையை பார்த்தேன், அவர் இல்லாமையை பார்த்தேன், இவர் நல்லவராக இருந்தால் கூட கூட இருக்கிறேன்னா சொல்லுவான் தெரியுமா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது பிரதர், என்னங்க மனைவியே சொல்லுவாங்க, சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்களா, சொல்லிட்டாங்களா, சில பேர் நில கவனிங்க, சில பேரை பார்த்தா சமாதானம், சில பேரை பார்க்காவிட்டா சமாதானம், சில பேரோட பழகினா சமாதானம், சில பேரோட பழகாவிட்டா சமாதானம், ஒன்று சொல்லிட்டுமா கோச்சிக்காதீங்க, சில்லற பாஸ்டரோட சேர்ந்த சில்லறையாக இருப்பீங்க, வளர்ந்த பாஸ்டர் சேர்ந்த வளருவீங்க, நிறைய சில்லற பாஸ்டர் தான் இருக்கிறாங்க இப்போ ரொம்ப பேர், இந்த ஊர் சுற்றுறது உலகம் சுற்றுறது எல்லா கூட்டத்தையும் பார்க்கலாம் அவங்க, உங்கள் கூட தவிர எந்த கூட்டம் நீங்கள் போகக்கூடாது, ஐயா கூட்டம்னால நான் வந்தேன், அவர் ரொம்ப ஐ ரெஸ்பெக்ட் ஹிம், எங்கள் கூட்டத்தில் ரெண்டு முறை பேசியிருக்கிறார் அவர், சரி இப்போ விஷயத்துக்கு வந்துடலாம், இப்போது இப்போ நான் சொல்ல விஷயத்துக்கு உடைக்கணும், அந்த ஏழு பதினேழு, அந்த ஏழு பதினேழு படிங்க, ஏழு பதினேழு இல்லை சத்தம் சொல்லுங்கள், வாக்கு தத்தம் எல்லாம் ஒன்றும் அதெல்லாம் வேண்டாம், என்ன பாருங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, வாக்கு தத்தம் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க, வாக்கு தத்தம் சபியமாயிற்று, அந்த நிறைவேறதை விட்டுருங்க, வாக்குத்தத்தமாக ஆயிடுச்சு, இப்போ யாருக்கிட்ட வந்துருச்சு, அப்புறம் எவ்வளோ தூரம் போயிட்டார், ரொம்ப தூரம் போயிட்டார், அவர் எவ்வளோ தூரம் போனாலும் வாக்குத்தவர் பின்னாலே போயிட்டே இருக்கும், தமிழ் புரியவே இல்லை, எதை பார்த்துங்க நீங்கள் உண்மையா, என்னங்க அவர் என்ன காலம் உங்களுக்கு என்ன சொல்லுச்சு, காலம் என்ன சொல்லுச்சுன்னு உங்களுக்கு, எதை நல்ல காரியம் சொல்லியிருப்பீங்க, இன்னும் புரியவே மாட்டேன், நல்லா சொல்லுவீங்களா, அதை பார்த்து பார்த்தேனே ஆயிடுச்சு, எனக்கு சொல்லுங்கள் எல்லாரும், மாற்று வழிகள் தெரியும் ஆனால் பயன்படாது, எதாவது தமிழ் புரியுது, மாற்று வழிகள் நான் சொல்ல எல்லாருக்கும் புரியுதுங்களா, எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் வேத்த கையில் எடுங்க, உங்கள் வேத்த கையில் எடுங்க, தேவன் எதை சொன்னாரோ, காலங்கள் மாறினாலும் யுகங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் அவைகளை என் பக்கத்தில் கொண்டு நிறுத்துகிற கர்த்தர், நம்புறீங்களா, நம்புறீங்களா, நீங்கள் தூரம் போங்க, வாக்குத்தம் என்ன ஆயிடுச்சு, இப்போ இவர் ஆக்சுவலாக எங்கே போயிருந்தார், முன்னால
நில்லுங்க, சத்தமா புரியுதா? சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், மனிதர்கள், ஏமாற்றங்கள், பள்ளத்தாக்கு போயிட்டாரு. ஆனால் வாக்குத்தத்தம் பார்த்துச்சு, அவர் அங்கே போனாலோ கவனிங்க, தேவன் விடுறதில்லை, தேவன் மறப்பது இல்லை, மறந்து போதும் இல்லை. சொன்னதை செய்கிறவர், சாத்தியமில்லா சாத்தியமாக்குகிறவர், அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர், இல்லாதவர்கள் இருப்பது போல செய்கிறவர். அவர் எங்கே வந்துட்டார் தெரியுமா? எங்கே வந்துட்டார்? யாருக்கு பக்கத்தில்? யாருக்கு பக்கத்தில்? இப்போ என்ன கொடுத்தாரு? பூமியும் கொடுத்தாரு, சந்ததிகளையும் கத்த தந்தார். ஆமேன்னு சொல்லுங்க. 2020 what God has planned in your life, what God promised in your life, it will come to you. Amen. சொல்லுங்க சொல்லுங்க. காலமே உன்னை பார்த்து பார்த்து ஏமாந்துட்டேன், காத்திருந்தேன் காத்திருந்தேன், காலமெல்லாம் காத்திருந்தேன். ஆனால் இல்லை, நீங்கள் இதுக்கு காத்திருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருப்பீங்க. புரியவே இல்லை, எதுக்கு தான் காத்திருந்தீங்க? இது உங்களை டெய்லி மிரட்டும், பொய் சொல்லும், உங்களை வந்து ஒன்றும் உங்களை பைத்தியக்காரன் ஆகிடும். சொல்லுங்கள், காலங்கள் என்ன ஆகிடும் என்ன? ஹலோ, புரியுதா உங்களுக்கு? ஐயாவை கேட்டு பாருங்கள், வாட் இஸ் டுடே, புரியுதுங்களா? அதுக்காக அவர் செலவழித்த நேரங்கள், அவர் ஏற்றுக்கொண்டதான அந்த சிரமங்கள், வாட் இ பே த ப்ரைஸ், அதற்காக அவர் செலுத்தின கிரயங்கள், அதுதான் இன்றைக்கி அவர் நிலைக்கு கொண்டு வந்தது. அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? ரொம்ப நன்றி. தமிழ் புரிஞ்சுதா உங்களுக்கு? இனிமேல் எதை பார்க்காதீங்க, எல்லா பாஸ்டர் எதை பார்க்காதீங்க, யார் சொன்னாலும், யார் சொன்னாலும் சத்தமாக சொல்லுங்க. யோ, புத்திக்குதாயா, பொண்டாட்டி பேச்ச கேளியா? கேட்காதீங்க, கேட்க விடத்துல மட்டும் கேட்கணும். ஆபராம் கேட்டு தான் கெடிச்சு வராயிட்டான். புரியவே இல்லை. காலமெல்லாம் அந்த குற்ற உணர்வு அவனுக்கு இருந்திருக்கும்ல, இருந்திருக்குமா இல்லையா? என்னங்க சத்தமாக சொல்லுங்க. அதில் பெண்களை தாக்கலை, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, சில நேரங்கள் நல்லவங்க, ரைட். அதில் நீ டென்ஷன் ஆகிட போகிறீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, சூழ்நிலையை பார்க்காதீங்க. எதை பாருங்கள், நான் 16 ஐயா, என்ன பாருங்கள், எல்லா பாஸ்டரும் 16 ஒரு ஊழியக்காரர்கிட்ட அடங்கியிருந்தேன். ஐ நோ மை பொட்டான்ஷியல், ஐ நோ மை கிஃப்ட்ஸ், ஐ நோ வாட் ஐ ஹாவ். ஆனால் ஒன்று, 16 ஒரு நாள் கூட நான் பிரசங்கம் பண்ணதில்லை. I never preached for 16 years. I know what I have. எனக்கு திறமை தெரியும், என் கிருபை தெறியும், எனக்கு கீழே இருக்கிற திறமையே இல்லாதவங்களாம் பிரசங்கம் பண்ணுவான். ஆனால் ஒரு தெரியும், a day will come. காலம் எங்கே வரும், வாக்குத்தத்தை எங்கே வரும்? சத்தமா, நான் ட்ரை பண்ணி அதை பெற்றால் கூட அது இந்த நிலைக்கு இருக்காது. சத்தமா சொல்லுங்க. தேவன் தந்த பெஸ்ட்டு, நானாக சூஸ் பண்ண ஒஸ்ட்டு, மனைவியும் சேர்த்து தான். புரியவே இல்லை. தேவன் கொடுத்தாருனா பெஸ்ட்டு, நீங்களா சூஸ் பண்ணீங்கன்னா? எத்தனை பேர் அனுபவம் இருக்குது, அதுக்கு ஒரு ஆமீன். புரியுது உங்களுக்கு? எல்லாம் சொல்லுங்க. காலங்கள் மாறினாலும், யுகங்கள் மாறினாலும், தேவன் என்ன சொன்னாரோ அதை என் வாழ்வில் நிறைவேற்றுவார், செய்து முடிப்பார். அதுக்கு பிறகுதான் எனக்கு பரலோகமே சொந்தமே பாட்டு பாடப்படும். என்ன பார்க்குறீங்க, பயமா இருக்குதோ? நோ பயம். அப்படியா? எத்தனை பேர் வீட்டில் பரலோகம் என் சொந்தமே குடும்ப சொத்தில் பாடுறீங்க? ஏங்க, இங்கே இல்லேன்னு ஐயா, அங்கே உள்ளேன்னு ஐயா? எத்தனை பேர் பரலோகம் என் சொந்தமே குடும்ப சொத்தில் பாடுறீங்கன்னு கேட்டேன். இங்கே இல்லேன்னு ஐயா, அங்கே உள்ளேன்னு ஐயா, அவ்வளோதான். இங்கே ஆப்சன்ட், அங்கே ப்ரெசன்ட். இங்கே தார் ரோடு, அங்கே தங்க ரோடு. ஹையர் ப்ரொமோஷன், பெட்டர் பிளேஸ், பெட்டர் பொசிஷன், பெட்டர் ப்ரொமோஷன். அதான் சொல்லுங்கள், பெட்டர் பிளேஸ். என்ன இதெல்லாம் பேசுகிறேன்றீங்களா? சொல்லுங்கள், பெட்டர் பிளேஸ், பெட்டர் பொசிஷன், பெட்டர் ப்ரொமோஷன். கைதட்டி ஆமின்னு சொல்லணும். இன்னும் சொன்னால் போதும், அங்கே வில்லன்கள் இல்லை. தமிழ் புரியவே இல்லை. அங்கே வில்லன்கள் இல்லை. எங்கே? நம்முடைய சபையில் டெய்லி வில்லன் இருக்கிறான், நம்ம கூடவே இருக்கிறான் வில்லன். தமிழ் புரியவே இல்லையோ? வில்லன்கள் இல்லா சபைகளே இல்லை. வில்லன்களை சமாளிக்கலாம், வில்லிகளை சமாளிக்க முடியாது. Every church, there are some, அதாவது இப்படி சொல்லலாம், என்ன சொல்கிறது, people are finding fault. அதிருப்தியாளர் இல்லாத சபைகளே இல்லை. என்னையா உங்கள் முன்னால் சொல்லுவான், நீங்கள் பிரசங்கம் பண்ணிங்கன்னா, அதாவது அசையும் இலை நிற்கும் இலை அப்படின்னா சொல்லுவான். பின்னால் பார்த்தா சொல்லுவான், அவர் புக்கு படித்து பிரசங்கம் பண்ணுறாருன்னுவான். புரியுதா உங்களுக்கு? நான் அடிக்கடி சொல்லுவேன்,
செய்து கொள்ள போறேன். டு பி எ பாஸ்டர், நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். ஆரம்பத்தில் சொன்னேன், அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறையா, புருஷன் மனைவி சண்டை, அந்த ஆள் சொல்கிறாரு அவன் வரட்டி நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்குறேன்றாரு. நான் உள்ளே போகிறேன், அந்த அம்மா சொல்லுது உங்களுக்கு 100 ஆயுசு பாஸ்டர் இருந்து. தமிழ் புரியலையா? புருஷன் மனைவி சண்டை, அந்த ஆள் சொல்கிறாரு, கணவன் சொல்கிறாரு உள்ளே வரட்டி நாலு வார்த்தை அவனை கேட்குறேன், அவனை நான் உள்ளே போகிறேன், பாஸ்டர் உங்களுக்கு 100 ஆயுசுன்றான் அந்த ஆள். நான் இலவசம் ஆனால் நான் மலிவல்ல. சொல்லுங்க, ஐ ஆம் ஃப்ரீ பட் ஐ எம் நாட் சீப். ரொம்ப நல்ல வேலை ஆனால் ரொம்ப கேவலமான வேலை. எஸ் ஆர் நோ? தூங்காத இரவுகள் உண்டு. என்னங்க சத்தமா? என்னங்கண்ணே? தூங்காத பல நேரங்கள் உண்டு, அழுது புலம்பிய நேரங்கள் உண்டு, தடுமாறு நேரங்கள் உண்டு. வேதம் சொல்லுது 32 ஊழியக்காரனுக்காக பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர் அவர். என்னங்க ஊழியக்காரனுக்காக? இந்த பூமியில் பரிதாபம் கொள்ளுகிற ஒரே ஒருத்தர் கர்த்தர் தான். மனைவி கூட சில நேரங்களில் நம்மளை போட்டு வாங்கிடுவாங்க, புரியவே இல்லை, இது காசு கொடுத்து சூனி வச்சுக்கிற மாதிரி. எல்லாருக்கும் சிலர் இருக்கு, அது இறைவன் கொடுத்த வரம். சொல்லுங்க, பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. உபாவத்து புஸ்தகம் 32 அதிகாரம், 32 சீக்கிரம் படிங்க. உபாகம் 32, உபாகம் 32. ஒருவரும் இல்லை என்று கண்டு அவன் மேல் பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர். உபாகம் 32:36, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து. என்னங்க கடைசி வார்த்தை மட்டும் படிங்க, கடைசி வார்த்தை மட்டும். ஊழியக்காரன் மேல் பரிதாபம் படுவார். ஊழியக்காரன் மேல் பரிதாபப்படுவார். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, ஊழியக்காரன் மேல். ஆமென். அப்ப தேவன் யார், யார் மேல பரிதாபம் கொள்றாராம்? சத்தமா பாஸ்டர்மா நல்லா கவனிங்க, கர்த்தரே பரிதாபம் கொள்றார். நீங்க கொஞ்சம் அதிகமா பரிதாபம் கொள்ளுங்க. புரிய மாட்டேன் உங்களுக்கு. செல்வி நியூஸ் சொன்னாரு, என் ஊழியமே என் வீட்டு சமையலறையில் ஆரம்பிக்குதுன்னாரு. தமிழ் புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட், மை மினிஸ்ட்ரி ஸ்டார்டட் இன் மை கிச்சன் ரூம். தமிழ் புரியுதா? நீங்கள் அல்லெலி கொட்டினீங்கன்னா அவர் சீக்கிரம் பரலாம் போயிடுவார். இதை ஊப்ப சொல்லுங்க எல்லாரும். இல்லை, நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் பிள்ளை சொல்லு புரியலையோ? மை மினிஸ்ட்ரி ஸ்டார்டட் இன் மை கிச்சன் ரூம் அப்படின்னு சொல்லி செல்வின்னு சொன்னார். ஏன்னா நம்ம நல்லா இருக்கிறது அவங்ககிட்ட தான், நம்ம நோயாளியாக இருக்கிறது அவங்க அவங்க மூலம் அவங்களால தான். ஒன்று சொல்லிட்டோமா, உங்கள் புருஷனுக்கு செய்கிற ஊழியம் பரலோக தேவனு செய்கிற ஊழியம். சத்தமாக சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் செய்கிற ஊழியம் யாருக்கு செய்கிறீங்க? இப்படி சொன்னாலும் புரியும், பரலோக தேவன் எங்களை பரிதாபப்படும் போது நீங்கள் பரிதாபப்பட மாட்டுறீங்களே. என்னையா நீங்கள் இப்படி பேசுகிறீங்களன்றீங்களா? ரைட், சொல்லுங்கள், பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர். சொல்லுங்கள், பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர் யார் மேலே? ஒரு ஊழியக்காரன் வருகிற பல சம்பவங்கள் பல முறை சொல்லியிருக்கிறேன். நானே கூட சொன்னேன், என்ன பார்க்குறீங்களா எல்லாரும், கொஞ்சமாக பிரசங்கம் பண்ணால் சரக்கு இல்லைன்றான், ரொம்ப பேசினா அறுக்குறோன்றான். புரியலையா? கொஞ்சமாக பேசினா என்னது சரக்கு இல்லை, சத்தமாக பேசுனா மனைவியிட சண்டைன்றான், பாஸ்டர் மாட்டி சண்டை போட்டுட்டாருன்றான். கொஞ்சம் மௌனமாக பேசுனா பாஸ்டர் பயந்துட்டாருன்றான். பணத்தை பற்றி பேசுனா பணப்பெயின்றான், பேசலைன்னா எங்கேருந்தோ வருதுன்றான். புரியவே மாட்டேன். நல்ல சட்டை போட்டால் சொல்கிறான் நம்ம காணை காசு பேசுதுன்றான், கசங்கின சட்டை போட்டால் வேஷம் போடுறாருன்றான். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? டே இப்படிலாம் வராதாடானா நான் வேறு மாதிரி பிரதர்ன்றான். வாழ்வதா சாவதா? நான் இப்படிலாம் வராதடா, கம்மல் போட்டுன்னு வராதன்னு சொன்னால் நான் வேறு லெவலுன்றான். இதில் இன்னொன்று சொன்னால், இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு புரியும், அங்கே ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறான், இங்கே வந்தவன் அசிஸ்டண்ட் ஆயிடுறான். புரிய, அது அவனுக்கு திறந்த வாசல். புரியவே மாட்டேந்து. அங்கே ரெசிஸ்டண்ட்டு, இங்கே எல்லா பாஸ்டர் நம்புகிறேன், தானாக வந்தவன் தானாக போவான், தப்பி வந்தவன் 10 பேர் கூட்டிகிட்டு போவான், நீங்கள் விதைச்சவ மட்டும்தான் நிற்பான். தானாக வந்தவன், ஆமாம், தப்பி வந்தவன் 10 பேர் கூட்டிகிட்டு போயிடுவான். பாருங்கள்,
ஒரு காலத்தில் பில்லராக இருந்தான், இப்போ அவன் தான் கேட்டர்பில்லர் ஆகிட்டான். புரியவே இல்லை. நேற்று வரை பில்லர், இன்றைக்கி அவன் கேட்டர் பில்லர். தமிழ் புரியுதாயா? நேற்று வரை தூணாக இருந்தான், இன்றைக்கி வெட்டுக்கிளி ஆகிட்டான். அன்னைக்கு ஒரு சபைக்கு போனேன், என்ன பிரதர் பில்லரை காணுன்னே. அவர் சொன்னார், அவர் 10 பேரோட கூட்டின்னு அடுத்த சபை ஆரம்பிச்சிட்டாருன்னு. சபை பேர் 11 மணி வேலை. சச்சி எவ்வளோ நேரம் தான் இருக்கும் இன்னும்? 11 மணி வேலைனா இன்னும் எவ்வளோ நேரம் தான் இருக்கும்? புரியவே, நான் சொல்கிற சத்தியா. எங்கிட்ட இருந்தவன் தான் அவன் பாட்டு எனக்கு கேட்குது. அவன் பாட்டு பாடுறது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன் ஐயா, நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். புரியுதா உங்களுக்கு? அவன் நல்லா அன்பாக பேசுவான். அப்படி எப்படின்னா, புன்னகை மன்னன். தமிழ் புரியலை. சிரித்து சிரித்து என்னை சிறையிட்டாய். இப்போ நமக்கு அப்படிலாம் சிரிக்க முடியாது, நடிக்க முடியல நமக்கெல்லாம். என்னடி பார்க்குறீங்க, என்னை பார்த்தா எவன் சிரிப்பான்? அவங்க ஆள் நல்லா இருப்பான். சிரித்து சிரித்த நிறைய பேர் பேக்கெட்டில் போயிட்டான். சபை ஆரம்பித்தான், 11:30 வேலை, அது 12:00 வேலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நீ விதைச்சவன் தானாக வந்தவன் தானாக போயிடுவான், தப்பி வந்தவன். அப்படி யாரும் என்டர்டெயின் பண்ணாதீங்க. டோன்ட் என்டர்டெயின் பீப்புள் ஹூ கம் ஃப்ரம் அவுட் சைட். உங்களுக்கு ரொம்ப ஆபத்து. இன்றைக்கி பில்லராக இருப்பான், அவனே நாளை கேட்டர்பில்லராக மாறுவான். நீங்கள் விதைச்சி நீங்கள் அறுத்த வந்தால் உங்கள்கிட்ட நிற்பான். ஆமீன் சொல்லுங்க. ஒரு தேவன் பரிதாபம் கொள்ளுகிற நேரங்கள் எங்கே தெரியுமா? நல்லா படிங்க, எல்லாம் எல்லாம் வசதி படிங்க சொல்லுங்கள். விடுதலை இல்லாதன சொல்லுங்கள், அடைக்க சொல்லுங்கள், பேலன் போன நேரங்கள் இல்லைங்க சத்தமாக. Times of exhausted. சொல்லுங்க exhausted. ஐயா தமிழ் புரியுதுங்களா? ஐயா சொல்லுங்க பலன் போன நேரங்கள். சத்தமா சத்தமா புரியுதா உங்களுக்கு? ஊழியம் பண்ணி 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 என்ன ஆயிடுச்சு என்ன பாருங்க. எல்லாரும் யாருக்காக பாடுபட்டீர்களோ அவர்களாலே நீங்கள் பாடுபடுத்தப்படுகிறீர்கள். தமிழ் புரியல. யாருக்காக ரொம்ப பாடுபட்டீங்களோ அவங்களாலே. அன்னை கதாநாயகனாக இருந்தான், இன்னைக்கு அவன் வில்லனாக மாறிட்டான். புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் கவனிங்க. நம்முடைய மக்கள் நல்லவர்கள் எப்போதாவது ஒரு முறை. புரியவே இல்லை என்னங்க. இப்போ ஐயா உங்களுக்கு நல்லா பார்க்கட்டும், நீங்கள்லாம் நல்லவங்க தான். புரியுதா தமிழ் புரியுதா? ஐயா கையை திறக்கிற வரை, ஐயா கையை மூடினால். தமிழ் புரியவே இல்லை இல்லை, இதான் உண்மை. நான் சொல்லுற விஷயம் வேறு. சொல்லுங்கள் அடை, ஒரு ஊழியர் வாழ்க்கை என்னது? அடைக்க சொல்லுங்கள், அடை பலன் போன நேரங்கள் என்னங்க? சத்தமாக சொல்லுங்கள். இன்றைக்கி ஐயா ஆக்டிவாக இருக்கிறார், நல்ல சுகத்தோடு இருக்கிறார், நல்ல பலத்தோடு இருக்கிறார். வென் இஸ் எக்ஸாஸ்டட் நோபடி வில் கேர் ஃபார் யூ, நோபடி வில் கேர் ஃபார் மீ. அப்படிப்பட்ட நேரங்களில் என்மேல் அக்கறை கொள்ளுகிற கர்த்தர் எப்பொழுது பலன் சத்தமாக. உங்கள் பிள்ளைகளே உங்களை மதிக்காது, விசுவாசி மதிக்க மாட்டான். ஒன்று சொல்லிட்டுமா ஐயா, நம்ம அவனுக்கு பயனுள்ளனாக இருந்தாலும் பாஸ்டர்னுவான், நம்ம பயனில்லா விட்டால் போஸ்டர்னுவான். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க பலன் போன நேரங்கள் சத்தமா. டைம்ஸ் ஆஃப் எக்ஸாஸ்டட். பல நேரங்களில் உங்களுக்கே தெரியும் இல்லை, எவ்வளோ ஜபம், எவ்வளோ உபவாசம், எவ்வளோ வேத வாசிப்பு, எவ்வளோ அர்ப்பணம், எவ்வளோ முழங்கால், பட் ஸ்டில் வி டோன்ட் கெட் த ரிசல்ட். ஆனால் ஒன்று, அப்படிப்பட்ட நேரங்களில் தெர் இஸ் அ காட் ஓ ரிவார்ட் யூ. சொல்லுங்க பலன் கொடுக்கிற கர்த்தர் சத்தமா சொல்லுங்க. எங்கே 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 பலன் இல்லாத நேரங்களில் இப்படி போன பலன் அற்ற நேரங்கள் என்னங்க? இனி ஜபமே வேண்டாம், நீ ஊழியமே வேண்டாம், உபவாசமே வேண்டாம். எத்தனை பேர் அனுபவம் இருக்குது? போதும் சொல்லு, சொன்னது இல்லைங்களா பாஸ்டர்? ஐ ஹவ் எவர் சேட் எனஃப் மெனி டைம்ஸ், மெனி 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 டைம்ஸ், எனஃப் போதும். இந்த ஊழியம் போதும் ஐயா, வேண்டாம். நீங்கள் சொன்னால் உங்கள் வீட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்பே சொன்ன இந்த ஆளுக்கு கேட்க மாட்டேன்றான். இல்லைங்க சொல்லுங்கள், பெனட்டு நேரங்களிலே என்மேல் பரிதாபம் கொள்ளுகிற ஒரு தெய்வம். நம்பர் 2, அடைக்கப்பட்ட நேரங்கள். அடுத்தது விடுதலை இல்லாத நேரங்கள் என்னங்க? சாரி, அடைக்கப்பட்ட நேரம் என்னங்க? தெர் சம் பிளாக்கேஜ் இன் அவர் மினிஸ்ட்ரி. என்ன பாருங்கள், பதில் இல்லை. சத்தமாக சொல்லுங்கள், பதில் இல்லை, முன்னேற்றம் இல்லை, செழிப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, வாழ்வு இல்லை, ஆத்துமாக்கள் இல்லை, ஜனங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஹலோ, சின்ன கேள்வி கேட்கட்டுமா? சின்ன கேள்வி, உங்களுடைய எல்லா ஜபங்களும் பதில் பெற்று விட்டதா?
என்னங்க? நோ. There are so many millions unanswered prayers in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஓராயிரம் பதில் பெறாத ஜபங்கள் இருக்கிறது. எல்லாருக்கும் சொல்லுங்க, பதில் பெறவில்லை என்பதால் தேவன் என்னை மறந்து விட்டார், மறுதளிக்கிறார் என்று பொருள் அல்ல. ஏற்ற காலத்தில் அவனை தேடி வரும். நம்புறீங்களா? இட் இஸ் நாட் எ டினையல். புரிஞ்சுங்களா? தேவன் அதை மறப்பதில்லை, மறந்து போவதும் இல்லை. ஏற்ற காலத்தில் எல்லாம் கரங்களை சொல்லுங்க, எல்லாரும் எல்லாம் ஊழியக்காரன் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் அது என்னை தேடி வரும். சத்தமா இன்னொரு விஷயம் சொல்ல கேளுங்க. தேவன் வைத்த இடத்துல நீங்க இருக்கணும். நீ இன்னொரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா வரமாட்டார். ஹலோ, எங்க கர்த்தர் வைத்தாரோ அங்கே இருங்க. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? இஃப் யூ கோ, இஃப் யூ ஜஸ்ட் மூவ், ஹி கேனாட் ரீச் யூ. காரணம் சொல்லுங்க, தேவன் எங்க வைத்தாரோ சொல்லுங்க. சின்ன கிராமம். சத்தமா சொல்லுங்க, வாழ்வாதாரம் இல்லை, மக்கள் இல்லை, காணிக்கை இல்லை. எங்கே வைத்தாரோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, நானாக. சத்தமா சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, ஐ வில் நாட் மூவ். சொல்லுங்க, இடம் அசைய மாட்டேன், அங்கே இருப்பேன். என்ன நேரங்கள்? என்ன நேரம்? சூப்பர். என்ன நேரங்கள்? In other word, பதில் பெறாத நேரங்கள். முன்னேற்றமே இல்லை, ஆத்துமாக்களே இல்லை, வளர்ச்சியே இல்லை, பொருளாதாரமே இல்லை, வாழ்வே இல்லை. பட் பி தேர், த சேம் காட் வில் பிளஸ் யூ. என்னை வைத்தவர் அவர், என்னை கொண்டு போகிற அவர் தான். வசனம் சொல்லட்டுமா? வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 யோசேப்பு அந்த தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டான். 39:1 படிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஒரு நிமிஷம், எல்லாம் படிங்க. என்ன கவனிக்கிறீங்களா? எல்லாரும் பார்க்குறீங்களா? இஸ் அ நியூ டைமென்ஷன். எல்லாம் சொல்லுங்க. போனானா கொண்டு போகப்பட்டானா? விரும்பியா விரும்பாமலா? புதிய இடம், புதிய மக்கள், புதிய கலாச்சாரம், புதிய மொழி. கவனிங்க, அங்கே அன்பு இல்லை, அரவணைப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, வாழ்வு இல்லை, நேரத்துக்கு சாப்பாடு இல்லை. தமிழ் புரியலையோ? 37 முதல் வார்த்தை. மூன்றாம் வசனம், இரண்டாம் வார்த்தை. எல்லாரை விட என்னங்க? எஸ், பலவர்ணமான அங்கீகாரம். எல்லாம் பாஸ்டருங்க, எல்லாம் பாருங்க, என்ன பாருங்க. மோர் லவ், மோர் கம்ஃபர்ட்ஸ், More blessing, more promises. தமிழ் புரியுதா? எங்கே? ஐயா தமிழ் புரியுதுங்களா? ஐயா உங்களுக்கு தான் கேட்குறேன். சத்தமா, மோர் பிளஸ்ஸிங், மோர் லவ், மோர் கம்ஃபர்ட்ஸ், மோர் ஃபெசிலிட்டிஸ். பாஸ்டர் உங்களை தான் பார்த்து கேட்குறேன். தம்பி கேட்ட டென்ஷன் எடுத்து தெரில. அதை விட்டு போகிறது மனசு வருமா? இன் இங்கிலீஷ், ஜோசப் வென்ட் டவுன். 37 வந்து அப், 39 டவுனு. நம்ம புரிஞ்ச ஆமின்னு சொல்லியிருக்கணும். மோர் கம்ஃபர்ட்ஸ், மோர் பீப்புள், மோர் ஃபெமிலாரிட்டி, மோர் ஃபேமஸ், மோர் லவ், மோர் சோஃபிஸ்டிகேஷன். எங்கே? எங்க? அப்பா வீட்டில். எப்பொழுதும் சந்தோஷம், ஆடலும் பாடலும். இன் இங்கிலீஷ், ஹி வென்ட் டவுன். புதிய மக்கள், புதிய கலாச்சாரம், அன்பில்லை, அரவணைப்பில்லை, ஆசீர்வாதம் இல்லை, உடுத்திக்கொள் நல்ல உடை இல்லை. இதை தமிழ் புரியுது. ஜோசப் வென்ட் டவுன் எகிப்துக்கு. அவன் என்ன? சத்தமாக சொல்லுங்க, இதான் என்ன நேரம்? இதான் என்ன நேரம்? என்ன நேரம் படித்த 32 என்ன நேரம் இது?
என்னங்க அடைக்கப்பட்ட நேரம். சூப்பர். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இதே ஐயா உங்களை மாற்றினா போவீங்களா? ஏன் பாஸ்டர் வத்தி வைக்கிறீங்க? ஐ டூ ஆனஸ்ட்லி ஐ ஹாவ் எ பிக் சர்ச், பிக் பொசிஷன், பிக் ஹவுஸ். புரியுது உங்களுக்கு? இட்ஸ் எ மெகா ஹால், புரியுங்களா? 13 பெட்ரூம் 13 பாத்ரூம் இருக்குது என் சர்ச்சில். ஐ ஹவ் 13 பெட்ரூம்ஸ் அண்ட் 13 பாத்ரூம்ஸ். அண்ட் வென் காட் சே கோ ஐ வில் கோ. ஏன்னா இதை விட சிறப்பாக தான் நான் போ என்னை கொண்டு போவார், கீழே கொண்டு போக மாட்டார். ஐ டோன்ட் வாண்ட் ரிபல். எஸ், இதே யோசிப்பை சொல்கிறான். 49 என்னை தகப்பனாக்கினார், பார்வோனுக்கு தகப்பனாய், தேசத்துக்கு அதிபதியாய், என்னை கர்த்தனாய் மாற்றினார். என்னங்க என்ன சொல்ல அதே அதிகாரம் படிங்களேன். டேர்ன் வித் மீ 45:8 ஆதியாகமம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனை இடத்துக்கு அனுப்பி. எல்லா கரங்களும் சொல்லுங்க, எல்லா கரங்களும் சொல்லுங்க. நீங்கள் அல்ல தேவனே. சத்தமா சொல்லுங்க. என்ன பாருங்க எல்லாரும் சொல்லுங்க. அப்செட் சத்தமா. இது அப்செட் ஆகுது இல்லையா? அப்செட் தானே பிரதர். நோ லவ், நோ லக்ஸூரியஸ், புரியுதுங்களா? நோ சோஃபிஸ்டிகேஷன், நோ அண்டர் த ஃபேன் ஆன் த சோஃபா, நோ ஏசி, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் சொல்கிறான், நீங்கள் அல்ல தேவனே என்னை விட. புரியுதா? ஊழியம் பண்ணுறவங்களெல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு? திஸ் மே கம் இன் யுவர் லைஃப், இஃப் நாட் நவ் மேபி இன் த ஃபியூச்சர். பி ப்ரிப்பேர். இப்போ அவர் சொல்கிற அவர் பொசிஷன் பாருங்கள், என்ன ஆயிட்டாராம். என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும். என்னங்க சத்தமா சொல்லுங்க? பார்வோனுக்கு தகப்பன். பார்வோனே பெரிய ஆளு. அப்ப அவனை விட அடுத்து அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும். ஹலோ, ஹூ ஆர் யூ? யாரா மாத்துறாரு? யாரா மாத்துறாரியா? தமிழ் புரியுதா? அவர் கர்த்தர், நான் கர்த்தன். அவர் கர்த்தர், நான் கர்த்தன். அடுத்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். ஹலோ, யாக்கோபு வீட்டில், புரியுது அவங்களுக்கு? தகப்பன் வீட்டில் ஏதோ இருந்தான் ஆனால் இதோட மேலே தான் இருக்கிறான். எத்தனை பேர் புரியுது? சத்தமாக சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் வர எதுவுமே அப்செட் அல்ல, செட்டப் தான். ஏமாற்றங்கள் அல்ல, மாற்றங்கள் தான். அப்படின் சொல்ல மாட்டீங்களா? சொல் தமிழ் புரியுதுங்களா? அது எகிப்து யாரை தெரியும்? யாரை தெரியும் அங்கே? ஹலோ, அங்கே யாரை தெரியும்? என்னங்க அன்பு கூற? அப்பான்னு சொல்ல, அம்மான்னு சொல்ல, பாரங்களை பகிர்ந்து கொள்ள. இன்னும் சொல்லட்டுமா பாஸ்டர்? இன்னும் சொல்லட்டுமா? ஈ கேனாட் ஸ்பீக் அரபிக். தமிழ் புரியுதா? அவனுடைய பாஷையை பேசுறதுக்கு இவனுக்கு தெரியாது. அவன் பேச இவனுக்கு தெரியும் இவன் பேசுறது. ஆனால் வேதம் சொல்லுது பார்வோனுக்கு அவன் பிரதானியாக இருந்தான்னா ஈ லேர்ன் த லாங்குவேஜ். வென் காட் கால்ஸ் யூ, ஈ எக்யூப்ஸ் யூ. தேவன் எங்கே நடத்துகிறாரோ அதற்கேற்ற கிருபைகளை தருவார். பாருங்க, எகிப்துக்கு அதிபதியாக வரணும் என்ன தெரியணும்? என்னையா இவன் பேசுகிற மொழி என்னது? எபிரேய மொழி. அங்கே பேசுகிற மொழி அரபிய மொழி. தமிழ் எல்லா இத்தனை பேர் புரியுது? ஐயா புரியுதுங்களா? ஐயா பெரியவர், ஐயா உங்கள் வயசில் பெரியவர், உங்களை கத்துற அமெரிக்கா கம்சார் இங்கிலீஷ் கற்றுக் கொடுப்பார்யா? என்னடி பேசுகிறீங்க? அவருக்கே புரியல. நான் தான் அதுக்கு உதாரணம். ஐ ஸ்டடி இன் அ கார்பரேஷன் ஸ்கூல். இந்த எஸ்ஐடியில் படித்தேன், இதே கௌரிவாக்கத்தில். அப்பக்கம் போவீங்களா பாஸ்டர்? எப்போ போவீங்களா? கௌரிவாக்கம் வெறும் கார்டு, நாலே ரூம் தான் இருந்துச்சு. நாலே ரூம் தான், வெறும் பியூசி மட்டும்தான் இருந்துச்சு. அப்போது டிகிரி கூட இல்லை. நான் சொந்த விஷயம் தெரியுமா? இங்கே படித்து தான் இந்தளவுக்கு வந்திருக்கிறேன். வென் காட் கால்ஸ் ஈ எக்யூப்ஸ். தேவன் என்னைக்குள் அழைக்கிறாரோ அதுக்குரிய கிருபைகளை கொடுத்து அழைக்கிறார். எனக்கு கிருபை இல்லைன்னு சொல்லாதீங்க, சத்தமாக சொல்லுங்க. ஐயா புரிதுங்களா உங்களுக்கு? எனக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க, சொல்லுங்க. அடைக்கப்பட்ட நேரங்கள், சத்தமாக சொல்லுங்க. அப்புறம்
உபாகமம், சீக்கிரம் படிக்க மாட்டீங்களோ? உபாகமம் 32. இப்ப படிச்சீங்க, அதே தாங்க. பரிதாபம் கொள்கிற, இல்லை இல்லை இல்லை, எங்கேயோ போயிட்டீங்களே, உடனே படிங்க. 30 விடுதலை இல்லாத நேரங்கள் என்னங்க? விடுதலை சத்தியமா சார். நம்பர் ஒன் என்னது? நம்பர் ஒன் என்னங்க? பலன் அற்ற நேரங்கள். என்ன பாருங்க பாஸ்டர், என்ன பாருங்க, உலகத்தின் பார்வையில் வயசு கூட கூட பலன் குறையும், ஆனால் பரலோகத்தின் பார்வையில் வயசு கூட கூட பலன் கூடும். என்ன இங்கிலீஷ் இப்படி போட்டிருக்குதா? அக்கார்டிங் டு யுவர் டேஸ் த ஸ்ட்ரென்த் வில் பி. தமிழில் உன் நாட்களுக்கு தக்கதாய், ஆனால் இங்கிலீஷில் அக்கார்டிங் டு யுவர் டேஸ் யுவர் ஸ்ட்ரென்த் வில் பி. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? புரியவே இல்லை. உலகத்தில் வயசாக ஆக பலன் குறையும், ஆனால் ஆண்டுக்குள்ள நம்மளாம் கை தட்டி ஆமின்னு சொல்லுங்களேன். கையே வலிக்கல. ரைட். ரெண்டாவது அடைக்கப்பட்ட நேரம் சொன்னல. மூன்றாவது விடுதலை. எத்தனையோ நேரங்கள் இல்லையா? என்ன பாருங்க பாஸ்டர், many times we could not pray. ஜெபிக்க முடியாத பல நேரங்கள் இருக்குது வாழ்க்கையில், உண்டா இல்லைங்களா? சத்தமா சொல்ல, ஜெபிக்கவே. எதனால? அன்னாள் அவளுடைய துக்கத்தினால் என்ன செய்ய முடியல அவளால, என்னங்க? எத்தனை நேரங்கள் as a pastor, I don't know how many of the experience. பல ஜெபிக்க முடியாது, அந்த அளவுக்கு மன அழுத்தம், அந்த அளவுக்கு மனபாரம். ஆரம்பத்தில் சொன்னேன், வெளியே சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. என்ன பாருங்க, மனுஷனுக்கு மொழி தெரியும், என்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். Man understand the word, but God, he understand what I feel. என்ன சொல்லுங்க, மனுஷனுக்கு மொழி தெரியும், ஆனால் என்னை படைத்தவர் உணர்ச்சிகளே புரியும். சொன்னால் தானே புரியும் ஐயா, தமிழ் புரியலையோ? மனுஷனுக்கு மொழி தெரியும், ஆனால் என்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே புரியும். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. மூணாவது என்ன சொன்னேன்? விடுதலை. ஐயா ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, ஏதோ ஒன்று ஒரு மன அழுத்தம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்ன பாருங்க, இது எல்லாருக்கும் உண்டு. என்ன பார்க்குறீங்களா? மனுஷனாக பிறந்தால் மூணு பி இருக்கும், த்ரீ இங்கிலீஷ் பி, பெயின், ப்ரெஷர், ப்ராப்ளம். இது இல்லாதவன் பில்கேட்டுக்கும் உண்டு, அம்பானிக்கும் உண்டு. சொல்லுங்க, பெயின், ப்ரெஷர், ப்ராப்ளம். நான் சொல்கிற பெயின் இந்த பெயின் இல்லை, இந்த பெயின் மனவேதனை. என்னங்க? நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ரைட். சொல்லுங்க பெயின், சொல்லுங்க, சொல்லுங்க ப்ரெஷர், மன அழுத்தம். என்னங்க? ஏன் தற்கொலை பண்ணுறாங்க? ஏன் தற்கொலை பண்ணுறான் என்னையா? எட்ட வரைக்கும் அந்த ஆள் வந்து மக்களை மகிழ்வித்தார், ஒரு மியூசிஷியன். தமிழ் புரியலையோ? எட்ட வரைக்கும் மக்கள் மகிழ்வித்தார், எட்ட முகாமல் சூசைட் பண்ணிக்கிறார். தமிழ் புரியதா புரியலைங்களா? ரைட். சொல்லுங்கள் ப்ரெஷர். அது இல்லாத மக்களே இல்லை. இப்படி சொன்னால் புரியும், பீப்புள் நோ அவுட் ஹேண்டில் சக்ஸஸ் பட் தே டோன்ட் அவுட் ஹேண்டில் ஃபெயிலியர்ஸ். உலகத்தானுக்கு வெற்றி கொண்டாட தெரிகிறது, ஆனால் தோல்வியை கையாள தெரியல. நமக்கு ரெண்டுமே கற்று கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஐயா கேளுங்க, there are so many failures. Pastor, you have some failure. Many, 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 many. But still we are running. அதான் கர்த்தர். They know how to handle success, but they don't know how to handle the failure. Coffee day. அவனுடைய சொத்து 2,200 கோடியும், லட்சக்கோடின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அவனை முடியல? என்ன முடியலங்க? என்னது? மன அழுத்தம். சொல்லுங்க, மன சொல்லுங்க, பெயின், ப்ரெஷர், ப்ராப்ளம். இது யாருக்கு உண்டு? எல்லா ஊழியக்காரனுக்கும் உண்டு. ஆனால் ஒன்று, ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை ஆக்குவதல்ல, அதன் மத்தியில் விடுதலை ஆக்குகிறார். என்னங்க? God never delivered from the problem, he delivered in the problem. சில கரங்களை உயர்த்தி, பிரச்சனை விடுதலை அல்ல, பிரச்சனைக்கு மத்தியில் விடுதலை. யோபின் புஸ்தகம் 14 கடைசி வசனம், யோபு 14 கடைசி. எல்லாரும் கட்டாயம் படிக்கணும். இந்த அடிக்கடி படிக்கிற வசனம் இல்லை, சில பைபிளை பிரித்து பார்க்க மாட்டீங்க. நீங்கள் எப்படி எப்படி ஜபம் பண்ணுறீங்கன்னு கூட புரியல. ரைட். நீங்கள் விசுவாசியாக பாஸ்டர்ன்னு தெரியல எனக்கு. ரைட்.
ரைட், எக்ஸலன்ட். அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும். நீங்க என்னன்னு சொல்லுங்களேன், உங்களை உங்களை பத்தி சொல்லுங்க பர்சனலா. சந்தேகத்தோடு படிக்கிறீங்க, சந்தேகத்தோடு படிக்கிறீங்களா என்ன சொல்லுங்க? என் மாமிசம், எப்படி சொல்லுங்க எல்லாரும்? ஓ, எல்லாம் ஸ்கிரீன் பாக்குறீங்களோ, அது வரது ரொம்ப நேரம் ஆகும். பைபிள பாருங்க, சொல்லுங்க. என் மாமிசம் தொட்டு சொல்லுங்க, இருக்கிற வரை நோவு இருக்கும். சொல்லுங்க, ஆத்துமா இருக்கிற வரை துக்கம் இருக்கும். திஸ் இஸ் த லா, இது பிரமாணம். என்ன இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? என்னங்க என்ன இருக்கும் இங்கிலீஷ்ல, தமிழ்ல இப்ப படிச்சீங்களே? பில்கேட்டுக்கு இருக்கும், அம்பானிக்கும் இருக்கும், ஐயாக்கு இருதான் கேளுங்க, நிறைய இருக்கும். எங்களுக்கு நிறைய இருக்குது, ஆனால் அதெல்லாம் மறந்து தான் பிரசங்கம் பண்ணுறோம். நான் சொல்லிட்டேனே, நான் சந்தோஷமாக இருக்கிற நேரமே பிரசங்கம் பண்ணுற நேரம் தான். எப்படி பார்க்குறீங்க? அதையும் நீங்கள் முறைச்சி பார்த்து நான் சந்தோஷம் போயிடும், நல்ல ரொம்ப முறைக்காதீங்க. ரைட். சிலரை பார்த்தா பிரசங்கம் வரும், சிலரை பார்க்க விட்டால் பிரசங்கம் வரும். எல்லாம் சொல்லுங்கள், எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். எல்லாம் சொல்லுங்கள், என் மாமிசம் இருக்கிற வரை எனக்கு நோவு இருக்கும். என்ன பாருங்கள், ஆஸ் லாங் ஐ எம் எக்ஸிஸ்டிங் இன் த பாடி ஐ ஹவ் பெயின், ஆஸ் லாங் ஐ எம் எக்ஸிஸ்டிங் இன் த சோல் ஐ ஹவ் த ப்ரெஷர். தமிழ் புரியுதா? சென்னை பாஷையில், சென்னை பாஷையில் மூக்கு இருந்தால் சளி இருக்கும். புரியவே மாட்டேங்குது. சென்னை பாஷையில் டீசெண்டாக இருக்கும், சில இன்டீசெண்டாக இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் உண்டு. யாருக்கும் உண்டு ஐயா, கவனிங்க. ஊழியத்தில் எவ்வளோ பெரிய பாஸ்டர், அவருடைய பிரதராக இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், அவருடைய தகப்பனாராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஊழியனாக இருந்தாலும், This is the part and parcel of the ministry. இது இல்லாத ஊழியங்களே இல்லை. என்ன இல்லாத ஊழியங்கள் இல்லை? படிங்க, எது வரைக்கும், எது வரைக்கும் என்னங்க இதுக்கு எப்போ முடிவு? ஆமென். சந்தோஷம் இல்லையா? அங்க துன்மார்க்கரின் தொந்தரவு ஓய்ந்து இருக்குது, அது அதோட பெரிய சந்தோஷம். நீ யார சொல்றீங்க நினைக்கிறீங்க தெரியல. இப்போ புரியவே மாட்டேங்குதுல்ல. சனிக்கிழமை நம்ம பாஸ்டருங்க பாடுற பாடு எவ்வளோ பெரிய பாடு இல்லை, அங்கே அதற்கு ஒரு ஓய்வு இருக்கிறது. புரியவே இல்லை. சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம இருக்கிற டென்ஷன் இதில் வேற. ஒரு பிரசங்கம் பண்ணிட்டா பாஸ்டர்மா சொல்லுது, இதை என் இதை 94 பிரசங்கம் பண்ணிட்டீங்கன்னு. இருக்கிறதே 66 புஸ்தகம்தான், புரியுதா? இதில் அந்த அம்மா சொல்லிட்டு எடுத்த உடனே இதை போன வருஷம் பேசிட்டீங்கன்னு. இருக்கிறது அந்த வருஷம் தான், அதான் பேச முடியும். வேற வினையே தேவையில்லை, வீட்டில் இருக்குது வேணே. புரியவே மாட்டேன். சொல்லுங்க, அடைக்க சொல்லுங்க. பலன் போன நேரங்கள், அடுத்து விடுதலை இல்லாத நேரங்கள். என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? எல்லாருக்கும் உண்டு சிஸ்டர், எல்லாருக்கும் உண்டு. எலிசா செத்துப்போன பிள்ளை உயிர்ப்பித்தான், ஆனால் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டான். இதான் உலகம். தமிழ் புரியுதா? வி ஆர் நாட் ஸ்பைடர் மேன். ஜான் சாலமன் நானும் பள்ளி நண்பர்கள், நானும் ஜான் சாலமன் பள்ளி நண்பர்கள், ஒன்றாக படித்தோம், ஒன்றாக சாப்பிட்டோம், ஒன்றாக ஊழியத்திற்கு வந்தோம், ஒன்றாக அபிஷேகம் பெற்றோம், ஒன்றாக ஞானஸ்தானம் பெற்றோம். இளமை பருவத்து நண்பர்கள். அவங்க அம்மாவை நான் அம்மானு சொல்லுவேன், அவங்க அம்மா என்னை மகன் சொல்லுவாங்க. அவரை சந்தித்தேன் மரணத்துக்கு முன்னால், நிலை குலைந்து போனேன். இதுதான் வாழ்க்கை. புரியுது அவங்களுக்கு? அவர் பட்ட பாடுகள். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த நாள் கர்த்தரும் கிருபையாய் தந்த நாள். டோன்ட் யூஸ் இட், யூ வில் லூஸ் இட். சொல்லுங்க, இந்த நாளை இந்த வாழ்க்கையை பயன்படுத்துவேன், இல்லையேல் பாழாய் போய்விடும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, அடைக்கப்பட்ட பல நேரங்கள் என்னங்க? ஜெபிக்க முடியாத நேரங்கள், பாட முடியாத நேரங்கள், ஊழியம் செய்ய முடியாத நேரங்கள், அந்த நேரங்களில் நம்மோடு ஒருத்தர் கூடவே வேலை செய்கிறார். ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. அது அடுத்த வருஷம் பண்ண, அடுத்த வார்த்தை படி, 32 அடுத்த வார்த்தை படிங்களேன். அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, அடுத்து என்னங்க? விடுதலை, என்னங்க? விடுதலை, விடுதலை, விடுதலை பெற்ற விடுதலை. தமிழ் படி, புரியலையோ? படிங்களா? ஆ, என்ன பாருங்க, அதாவது இப்படி சொன்னாங்க புரியும், இப்படி சொன்னாங்களுக்கு புரியும். என்ன பாருங்க எல்லாரும், ஒரு ஒரு மாதிரி சுயாதீனம் இல்லை,
என்ன பாருங்க ப்ளீஸ், மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு ஆரவாரம் இல்லை. பாஸ்டர் ஐயா, நீங்களாம் வயசுல பெரியவங்க, என்ன இப்படி இப்படி சொன்னால் புரியும். என்ன பாருங்க பாஸ்டர், எவ்ரிடே இஸ் நாட் சண்டே. தமிழ் புரியல, இங்கிலீஷ் புரியல, எவ்ரிடே இஸ் நாட் அ. அப்போ என்ன வரும் அடுத்து, அன்றைக்கு என்ன வரும் மண்டேனால பசங்களுக்கு என்னது பையன் சொல்கிறான் பார்த்தீங்களா, எவ்ரிடே இஸ் நாட் சண்டே. இது ஆங்கில பழமொழி, எல்லா நாளும் மகிழ்ச்சி நாள் அல்ல, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உண்டு, ஆனால் இவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் உண்டு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இன்னொன்று சொல்லி முடிச்சிடுறேன், இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன். அடுத்து ஒன்று போட்டிருக்குது, அதாவது ஒருவரும் இல்லை என்று கண்டு. என்னங்க சத்தமா? There are some times, என்ன பாருங்க எல்லாரும், There are some time that nobody will be with you. நாம் நாம் துணை என சொன்னவர்கள் நம்மை நட்டாற்று விடுகிற காலம் உண்டு. தமிழ் புரியுது எல்லாருக்கும்? எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். என்ன பாருங்க, யார் ரொம்ப சார்ந்திருந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரியா மாறிட்டாங்க. ஒருவரும், there are some times people will be with us, there are some time people will be left us. இதுவும் வரும் அதுவும் வரும். வேதம் சொல்லுகிறது ஒரு ஊழியனுக்கு என்ன இருக்கா, என்ன இருக்காதான், ஒருவரும் சத்தமா. ஐயா, திரள் கூட்டம் வரும்போது மாத்தட்ட கூடாது, வராத போது சோர்ந்து போயிடக்கூடாது. இதான் ஒரு பாஸ்டருக்கும் சுவிசேஷம் உள்ள வித்தியாசம். சுவிசேஷத்தில் கூட்டம் தேவை, நமக்கு அஞ்சு பேர் இருந்தால் போதும். பவுலே சொல்றாரு, எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே விரித்து காண்பித்தேன். என்னங்க கலாத்தியர் 1:2, 2:1, 2 வசனம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடம் இல்ல, கலாத்தியர் 1:2 படிங்க. கலாத்தியர் 1:2, தனிமையில் எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு விரித்து காண்பித்தான். ஓடினதும் பிரயாசப்பட்டதும் இல்லையா? 2, 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
எத்தனை பேருக்கு எண்ணிக்கை உள்ளவரை எத்தனை பேர் இருக்கணும்? எத்தனை பேர் இருக்கும் என்னங்க? எண்ணிக்கை உள்ளவரை எத்தனை பேர் சொல்லுங்க பாஸ்டர். தமிழ் புரியலையோ பாஸ்டர்? எத்தனை பேர் எண்ணிக்கை உள்ளவர்கள்னா என்னங்க? இதுதான் சுவிசேஷனுக்கும் பாஸ்டருக்கும் வித்தியாசம். பாஸ்டருக்கு அஞ்சு பேர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு பாஸ்டரால் முடியும், ஆனால் சுவிசேஷனால் முடியாது. இதுக்கு யாரும் ஆமின்னு சொல்ல மாட்டேறீங்க. அவர் எடுத்த உடனே டென் நம்பர் கேட்பார். நமக்கு நம்பரே தேவையில்லை. புரியவே மாட்டேது. என் நம்பர் இல்லாமல் தான் பிரசங்க ஊழியத்தை ஆரம்பித்தோம். புரியவே மாட்டேது. நம்ம நம்பரோட ஆரம்பிச்சிங்க ஸ்டார்ட் த மினிஸ்ட்ரின் தாம்பரம். நம்பர் இல்லாமல் தான் ஆரம்பிச்சிங்க. இன்றைக்கி நம்பரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்பர் வரும், நம்பர் போகும், கர்த்தர் மட்டும் என் போயிருப்பார். சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. இப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம ஒருத்தர் பார்க்கிறார், அது பெரிய காரியம். நம்மை காணும் போது என்னங்க? ஐயா நீங்க நல்லா இருந்தா உலகம் பார்க்கையா? பானையில சோறு இருந்தா பூனை கூட சொந்தம் தான். பானையில சோறு இருந்தா அண்ணன் என்னடா, தம்பி என்னடா? புரியுதா உங்களுக்கு? இது நிரந்தரம் அல்ல, அவர் தான் நிரந்தரம். ஐ நோ வெரி வெல். இந்த புகழ், இந்த பெயர், இந்த வீடு, இந்த சபைகள், என்னுடைய பிரயாணங்கள், உலகம் முழுசு நான் பேசுகிற ஊழியங்கள், இட் இஸ் ஜஸ்ட் டெம்பரரி, பட் மை காலிங் இஸ் பர்மனன்ட். சொல்ல, இதை உலகம் பார்க்குது, அதை பரலோகம் பார்க்க சொல்லுது. இவைகளை காணும் போது என்னையா இவைகளை இருக்குதா பிரதர்? காணும் போது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கீழே போயிட்டா உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் படுத்துட்டீங்கன்னா உங்களை உலகம் பார்க்காது. என்ன பாருங்கள், எல்லா கணவன் மனைவியும் ஏழ்மையில் நண்பனை அறியலாம், வறுமையில் மனைவி அறியலாம், வியாதியில் புருஷனை அறியலாம். புரியவே இல்லை என்னங்க? வறுமையில் மனைவி அறியலாம். புரியவே மாட்டேங்குது. வியாதியில் கணவனை அறியலாம். என்ன சொல்லுவான் தெரியுமா? தலைவலி, உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு தலைவலின்றான். வறுமையில் மனைவி அறியலாம். என்னையா புருஷன் அறியலாம்? எல்லாம் துப்பி இல்லாதவன். திருமதியோப மாதிரி அவ்வளோ நன்மை பெற்று பிள்ளைங்களை பெற்றுனா சொல்கிற தெரியுமா? நீ செத்துறியாடுறா. அவ் விதவை ஆகிடுவா, அதை பற்றி அவளுக்கு கவலையே இல்லை.
புரியவே மாட்டேங்குது. அவள் விதவாயிடுவாள் அப்படி தானேயா? ஒரு புருஷன் இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு, மதிப்பு, அக்கறை, அந்தஸ்து எல்லாமே. இத்தனை பேர் புரியுது. அவன் கண்ணை முன்னா அப்பொழுதும் அவ்வளோதான். அன்றைக்கி ஒரு படித்தேன், சின்ன வயசில் சொல்கிறான் ஒரு பையன் அம்மாவிட்ட, ரெண்டு பசங்க சொல்கிறான், எங்கள் அம்மான்றான். அவன் சொல்கிறான் எங்கள் அம்மான்றான். 40 வருஷத்துக்கு பிறகு அவன் சொல்கிறான் இது உங்கள் அம்மாடான்றான். அவன் சொல்கிறான் இது உங்கள் அம்மாடான்றான். புரியவே இல்லை. ஐயா புரிஞ்சுதா? சின்ன வயசில் இந்த பையன் சொல்கிறான் அடே இது எங்கள் மம்மின்றான். அவன் சொல்கிறான் அடுத்த ரெண்டாவது பையன் இது எங்கள் மம்மின்றான். ஆஃப்டர் 40 இயர்ஸ் அவன் சொல்கிறான் டே இது உங்கள் மம்மின்றான். அவன் சொன்ன இல்லாடா அது உங்கள் மம்மிடான்றான். மியூசிக்கல் சேர் மாதிரி இன்றைக்கி அப்பா அம்மாலாம் இன்றைக்கி பாவம். ஹலோ, நீங்களாம் பரலாமே போக மாட்டீங்க. பெத்த அம்மா அப்பாவுக்கு சோறு போடாத அந்நிய பாஷை பேசுகிறீங்களே, நீங்களாம் டெட்டால் போட்டு வாயை கழுவணும். ஆல் மாமியார் மருமகள்ஸ் என்ன ஊழியம் பண்ணுறீங்க? வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை. எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தை விட வாழ்க்கை பேசும். ஆக்ட் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் த வேர்ட். நீங்கள் எத்தனையோ மருமகள் பாஸ்திரமாங்க, பெத்த அம்மாவுக்கு சோறு போடல, மாமியார் மாமனார் சோறு போடல, இது ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் ரொம்ப பண்ணுது. ஒரே புரியல. அந்நிய பாஷை ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல, என் வாழ்க்கை தான் அளவுகோல். நிறைய குத்துது, அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. சொல்லுங்க, இப்படிப்பட்ட நேரங்களில் என்னை பார்த்து எனக்காக பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர் எப்பெல்லாம் என்னுடைய கிரிகளுக்கு எப்பெல்லாம் பலன். ரெண்டு வருஷம் சொல்லி முடிக்க போகிறேன். ஆதியாகமம் 15:1 சீக்கிரம் படிங்க. 14 ஆதியாகமம் 14 சிஸ்டர் அந்த வசனம் அந்த மூணு வார்த்தை போகிறீங்களா? ராஜாவாகிய அம்ராவ், ஒரு நிமிஷம் ஆதியாகமம் 14 14 16 படிங்க. சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஒன்று வேண்டாம், நான் விஷயம் சொல்லி அப்புறம் பாருங்க. எல்லாம் பாருங்க சிஸ்டர், அந்த மூணு வார்த்தை போடுறீங்களா? 3 இங்கிலீஷ் வேர்ட். ஓ, வேற ஒருத்தர் போட்டாங்களோ, ஃபோக்கஸ், ஃபெய்த்ஃபுல், பி ஃபார்வர்ட். யாரோ ஒரு டைப் பண்ணிட்டு போனாங்க. ரைட், சொல்லி முடிக்கிறேன். எல்லாம் பாருங்க. ரைட் சிஸ்டர், தேங்க்ஸ். ஜஸ்ட் ஒன், இங்கே தள்ளி வந்துடுச்சேன். ஓ, கரெக்டாக இருந்ததோ. ரைட், என்ன பாருங்கள், இப்போ ஆபிரகாம் பற்றி பேசினேன். என்ன பாருங்கள், தேவன் சொன்னார், என்னை கொஞ்சம் பார்க்குறீங்களா? எல்லாரும் டைம் ஆகிடுச்சு. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. என்னங்க கொஞ்சம் சொன்னேன்? சொல்லு. அறியாத மக்கள், அறியாத மொழி, எல்லாமே எவ்ரிதிங் இஸ் அன்னோன் பட் காட் இஸ் நோன். இலக்காரன் சொல்லுங்கள், அறியப்படாத இடத்தில் நான் அறிந்த ஒரு தேவனோடு இருக்கிறார். என்ன சொல்லுங்கள், அறியப்படாத சூழ்நிலையில் என்னை அறிந்த ஒருவர் இருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது இன்னொரு செய்தியாக போயிடும். வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது, இது ஆதியாகமத்தில். பிள்ளை இருந்த இடத்தில் தேவன் போட்டிருக்கோம், படிச்சிருக்கீங்களா? பிள்ளை இருந்த இடத்தில், பிள்ளை இருந்த இடத்தில், எந்த பிள்ளை அது? தூக்கி போட்ட பிள்ளை, அனாத பிள்ளை, ஆதரவற்ற பிள்ளை, அன்பே இல்லாத பிள்ளை. யாரை பற்றி பேசுது அது? இஸ்மவேலை பற்றி பேசுது. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன், எல்லாம் சொல்லுங்க, எந்த பிள்ளை? அது வேண்டாம், இன்னொரு செய்தி இப்போ விஷயம் தரேன். என்ன பாருங்க எல்லாரும், ஆபிரகாம் ஒரு கேர பிளாட்ஃபார்ம். ஏன்னா தேவதூதர்களை மரத்தடியில் உபசரிக்கிறான். அப்படின்னா இப்படிதான் ஐயா, இப்படிதான். என்ன இல்லை அவருக்கு? வீடு இல்லை, வாசல் இல்லை, எந்த உபகரணங்களும் இல்லை. அவனை தேடி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வருகிறது. சோதோமின் ராஜா வருகிறார். சகல பொருட்கள் எல்லாம் சொல்லுங்க, சத்தமா எல்லாம், போத்தீஸ்லேருந்து, நல்லிலிருந்து, சரவணா ஸ்டோர்லேருந்து, எல்கேஎஸ் வரைக்கும். புரியவே மாட்டேங்குது. எல்லாமே குமரன், நல்லி, எல்லாமே வருது அவன் வீட்டுக்கு. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, 22 கடைசி வார்த்தை, 14:22 கடைசி வார்த்தை, 21 கடைசி வார்த்தை. சொல்லுங்க, 21 கடைசி வார்த்தை, நீர் எடுத்துக்கொள்ளும். அதெல்லாம் வேண்டாம், பொருட்களை நீர் போதும்.
22 கடைசி வார்த்தை, ரெண்டு பாஸ்டர் ரெண்டு வசனத்தை சத்தமா சொல்லணும். ரெண்டு ஊழியர்கள் ரெண்டு வார்த்தை சத்தமா சொல்லுங்க. ஒரே குழப்பம். ரெண்டு ஊழியர்கள் ரெண்டு வார்த்தைகளை சத்தமா படிக்க வேண்டும். அதுவா? அது எடுத்துக்கொள்ளும். பதில் சொல்லுங்க. யாதொன்றையும் அது படிச்சு நில்லுங்க. நில்ல, யார் படிச்சீங்கன்னு நில்லுங்க பிரதர். அந்த யார் படிச்சது? எடுத்துக்கொள்ளும். ரைட். எடுத்துக்கொள்ளேன்னு சொன்னவர் யார் பிரதர்? எடுத்துக்கொள்ளேன்னு சொன்னீங்களே யாரோ ஒருத்தங்க. ஓ, அந்த அளவுக்கு நான் மனப்பக்குவம் வரலன்றீங்களோ? ஒன்றுமே புரியல. சொல்ற யார் தெரியுமா? ராஜா. எல்லாமே, எவ்ரிதிங், எல்லாமே இருக்கு, ஏ டு இசட் இருக்குது. ஆனா இவர் சொல்றாரு, ஐயா புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட். நான் தான் ஆபிரகாம். இப்ப அவர் தான் ஆபிரகாம். இஸ் அ மேன் இன் நீட். தேவையுள்ள ஒரு மனிதன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனை தேடி ஒரு தேவை வருது. என்ன தேவை? எல்லாம். என்னங்க இப்ப என்ன சொல்லுவீங்க? கர்த்தர்ன்னுவீங்களா இல்லை பிசாசுன்னுவீங்களா? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், என் விண்ணப்ப சத்தத்தை கேட்டார். உடனே பாட்டு, விண்ணப்பத்தை கேட்பவரே. ஆனால் அவர் சொல்றாரு, நோ. ஒரு ஊழியக்காரனுக்கு எப்ப எஸ் சொல்லணும், எப்ப நோ சொல் தரணும், அப்பதான் ஊழியக்காரன். தமிழ் புரியல. என்னங்க? நோ. என்ன அப்படி பரிதாம சொல்றீங்க? உங்க மனைவி வந்திருக்காங்களா? வந்திருக்காங்களா? நீங்க அந்த நோன்னு சொன்னீங்கன்னா அந்த அம்மா என்ன சொல்லி தெரியுமா? புத்தி இல்லாத மனுஷன், உனக்குதான் துப்பு இல்லை. எவனோ கொடுக்குறான், அதை வாங்கி கொடுக்கூட உனக்கு துப்பு இல்லையே. உன்னை கட்டி நான் அவசரப்படுறேனே. இதெல்லாம் அந்த அம்மா எப்படி சொல்லுவாங்கன்னு? பரவாயில்லங்கத்தான், நீங்க எடுத்தது எடுத்த நல்ல முடிவை தான் எடுப்பீங்கன்னு சொல்லுவாங்களா? சும்மா சிரிக்கிறீங்க. அது மாதிரி துப்பு கெட்ட மனுஷன். என்னங்க? துப்பு கெட்ட மனுஷன். இவனால் வாங்கி தர முடியல. யாரோ ஒருத்தர் இ சொல்றதுக்கு என்ன வேணும்? ஆமென். என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, உட்காருங்க. பிரதர் வரீங்களா? நீங்க வரீங்களா? மேலே வரீங்களா? ரைட், மேலே வாங்க. ரைட். 15:1 யாரோ சத்தமா படிங்க. இந்த காரியங்கள், இந்த காரியம் தெரியுமா? இந்த காரியம் தெரியுமா? உட்காருங்க. என்ன காரியம் தெரியுமா? இந்த டிஸ்பியூட் யார் யாருக்கும்? ஆபிரகாமுக்கும், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். என்ன அநியாயம் பேசுறீங்க ஐயா? வேணான்னு சொன்ன பிறகு பாஸ்டர் பிராங்க்லின் மனைவி இருக்காங்களா? ரைட். வாட் வில் பி யுவர் ரெஸ்பான்ஸ்? இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் பை காட். புரியுதாங்களா? உங்களால தான் முடியல. ஏதோ பாவங்களை நம்பி வந்துட்டாங்க, யாரோ கொடுக்குறாங்க, அதை கூட என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ரொம்ப பெரிய பெரிய மனசு இவருக்கு. மகாராஜா, ஒரே டிஸ்பியூட்டு, ஒரே சொன்னே பெயின், ப்ரெஷரு, ப்ராப்ளம். இவர் எப்படி உட்காந்துக்கார் தெரியுமா? எப்படி உட்காந்துருக்காரு? சோகமா? இவர் வந்து சோகமா தெரியல. இந்த காரியங்கள் நடந்த பின்பு. என்னங்க இந்த காரியங்கள்? என்ன பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு, ஆபிரகாமே பயப்படாதே, பயப்படாதே, நானே உனக்கு உனக்கு மகா பெரிய பலனா பலனா இருக்கிறேன். ஐ ஆம் தி கிரேட் ரிவார்ட். இந்த ரிவார்டு தமிழ்ல படிங்க. தமிழ்ல, நான் உனக்கு மகா பெரிய, உனக்கு கேடுக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நான் மகா பெரிய பலனுமாய் இருக்கு. என்ன பாருங்க எல்லாரும், நான் சொல்ல போற சத்தியத்தை கொஞ்சம் கேளுங்க. ஒரு 5 minutes என் சத்தத்தை அவர் கேட்பதை விட அவர் சத்தத்தை நான் கேட்கிறேனே, இதான் ஆசீர்வாதம். ஐயா புரிய நினைக்கிறேன். என் சத்தத்தை அவர் கேட்கிறார், பல நேரங்களில் கேட்டிருக்கிறார். அவர் சத்தத்தை நான் கேட்கிறேன் பார்த்தீங்களா, வாழ்க்கையில் தான் பெரிய ஆசீர்வாதம். நீ நிறைய பேருக்கு தேவ சத்தம் கேட்கதே இல்லை. ஏன்னா அதுக்கு ஆயத்தமாக இல்லை. தே ஆர் நாட் டியூன்ட். சின்ன கேள்வி கேட்கட்டுமா? இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் கத்திர சத்தம் கேட்டுச்சு? இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னென்னா, அவர் அவர்களை நம்பவில்லை. என்னங்க? அவர் அவர்களை எங்கே போட்டுக்குது? லூக்கால. அவர் அவர்களை இல்லை, அவர் அவர் அறிந்திருந்தபடியும் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அப்போ ஆண்டவருக்கு நம்மளை நம்புறாருன்னா பெரிய காரியம். இன்னைக்கு காலையில் ஐ ஹியர் தி வாய்ஸ். சரி, விஷயத்து வந்துடலாம். சுகமாகற அறிவு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு எல்லாம் இந்த இதை படிக்கணும். இந்த வசனத்தை படிக்கணும். 5 வசனம் சத்தமாக.
மைக்ல அவர் அவனை இப்ப எங்க இருக்காரு? இவர் எங்க இருக்காரு? வேர் இஸ் ஹி? இப்ப என்ன உள்ளனா கூடாரத்துல ஐயா குடிசைக்குள்ள உட்காந்துக்கிறாரு. எப்படி எப்படி புரியுதா? இன்னொரு விஷயம் சொல்ற கேட்கலங்க, ராஜா கிட்ட நோன்னு சொல்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ஐயா புரியுதுங்களா? இப்போ ஐயா ஒன்று சொல்றாரு, இப்போ அவர்கிட்ட நோன் சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு புதன்கிழமை வேலைக்கிழமை ஐயாட கால், அதை நோன் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம்தான். பிகாஸ் தொடர்ந்து இன்னைக்கு சாயங்காலம் கூட்டம், அவருக்கு நோ சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்குது. அப்போ ராஜாக்கு நோ சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு மாதிரி குடியரசு அல்ல அது, கொடுங்கோல் ஆட்சி உடனே கட் பண்ணிவிடும். புரியுதா உங்களுக்கு? அவனை கொள்வதற்கு ராஜாவுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் இதுக்கு மத்தியில் இஸ் அ மேன் ஆஃப் காட். அவர் சொல்றார் நோ. இப்போ நான் சொல்ல விஷயம் பாருங்க, சொல்லுங்க. அவர் அவனை வெளியே வாங்க பிரதர், நீ சோகமாக உட்காந்து இல்லையே, வெளியே அழைத்து வந்து என்னங்க கொஞ்சம் பாருங்க, அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன உன் சந்ததி என்ன பாருங்க. எல்லாரும் கொஞ்சம் போனீங்க. இந்த சம்பவம் காலையில், இந்த சம்பவம் ராஜாவோட ஆர்குமெண்ட்ஸ் காலையில் வெளியே அழைத்தது எப்படி சொல்றீங்க? நட்சத்திரத்தை பாருன்றாரு. என்ன பாருங்க, 12 மணி நேரத்திலேயே உங்களை ஆஸ்வதிக்கிற தெய்வம் அவர். God bless overnight. இவர் தான் ஓவர் நைட் எக்ஸ்பிரஸ்கே சொந்தக்காரர். புரியவே இல்லை தீர்மானம். இந்த விவாதம் எப்போது? செய்கை எப்போது? செய்கை எப்போது? காலையில். பலன் கைதட்டி ஆமீன் சொல்லக்கூடாதா? ஹலோ, நீங்க நெல்லுங்க பிரதர், என்ன இப்படி பரிதாபம் நினைக்கிறீங்களா? நீங்க கொடுக்குறது பெருசா, அவர் கொடுக்குறது பெருசா? இவர் பண்ண சரியா தப்பா? அவருக்கு குழப்பத்தில் இருக்கிறார். இப்போ இவர் பண்ணது சரியா தப்பான்னு ஆரம்பிச்சு சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? என்ன கொடுத்தார் தெரியுமா? பூமியும் தந்தார், சந்ததியும் தந்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்ன பலன்? என்ன பலன்? இதில் அப்படியே போட்டிருக்குது, மகா பெரிய பலன். ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மூணு காரியம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள டைம் ஆச்சு, உட்காரங்க. இந்த ரெண்டு சிஸ்டம் அதே போடுங்க. ரைட், சொல்லுங்க. பி எல்லாம் சொல்லுங்க. தேவனை நோக்கி இருப்பேன் சொல்லுங்க. தேவனை நோக்கி இருப்பேன். பி ஃபோக்கஸ்ட் எல்லாம் சொல்லுங்க. என்ன பாருங்க, there are some people will distract you. ஜனங்கள் உங்களை திசை திருப்புவார்கள். என்ன பாருங்க எல்லாரும், ஐயா இவர் 1000 கொடுக்குறாரு, அவன் 2000 கொடுக்குறான், திருப்பதியில் 3000 கொடுக்குறான். புரியவே மாட்டேன். இது பாரு, அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார், சும்மா தான். அவரே ரொம்ப டல் ஆகிட்டார். இப்போ அவருக்கு வருமானம் இல்லை. அத்தக்குளத்து அருணீர் பரவிய போல. ஐயா என்னுடைய இந்த சர்ஜரிக்கு அப்புறம் 3 மாதம் படுத்திருந்தேன் ஐயா, அப்போ தான் ஊரை தெரிஞ்சுக்கினேன், உலகம் புரிஞ்சுக்கினேன். என்கிட்ட நிறைய பாஸ்டர் இருக்கிறான் ஐயா, என்னை வந்து பார்த்தது 1-2 பாஸ்டர் என்ன வந்து பார்த்தான், அவன் தான் சொல்லணும், அவன் சொல்கிறது எனக்கு பிடிக்கல. என்னை சந்தித்த ஊழியர்கள் 1-2 பேர் தான். என்ன நினச்சான்னா, ஐயா கண்ணை மூடிடுவார், இடத்துல எடுத்துக்கலாம். புரியவே மாட்டேந்து. கேவலம் இதெல்லாம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதீங்க. இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இவர் கொடுத்தா பேக்கெட் நிரம்பி இருக்கும், அவர் கொடுத்தா மனசு நிரம்பி இருக்கும், ரெண்டுமே நிரம்பும். ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, மை ஃபோக்கஸ் ஆண்டவர் தான். 2020 இந்த சில்ட்ர பிஸ்னஸ்ஸு, இந்த நிலம் விற்கிறது, நிலம் வாங்கிறது, பொண்ணு பார்க்கறது, பொண்ணு விற்கிறது, ஊர்கா பிஸ்னஸ்ஸு, ஹலோ கடன் வாங்கி தர்றது, மகளிர் சுய உதவி குழுக்கள், லேண்ட் வாங்கி தர்றதெல்லாம் வேண்டாம், கதை கந்தலாயிடும். சொல்லுங்க, பி ஃபோக்கஸ் சொல்லுங்க. இதை தவிர வேறையும் செய்யாதீங்கன்னு சொல்லுங்க, பக்கத்தில் எல்லாம் பார்த்து சொல்லுங்க. இதுக்கு தான் அழைக்கப்பட்டீங்க. சொல்லுங்க, இந்த லேண்ட் புரோக்கரு, ரியல் எஸ்டேட்டு, பொண்ணு மாப்பிள்ளை, கார் வாங்கி கொடுக்கறது, சில்லறையில் இறங்கினா சில்லறை ஆகிடுவீங்க. ஒரு சொன்னார் பாஸ்டர், காயினை ஏன் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்றால் அவன் காயினாய் போட்டான். சில்லறை வேண்டாம். சொல்லுங்க, பி ஃபெய்த்ஃபுல் சொல்லுங்க, உண்மையாக இருப்பேன் சொல்லுங்க, ஸ்தாபனத்து உண்மையாக இருப்பேன்.
கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன், கட்டின மனைவிக்கு உண்மையா இருப்பேன். ஒன்று சொல்லட்டுமா, சொல்லட்டுமா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? யூனோ ஜார்ஜ் வெர்வர், மிஸ்டர் ஃப்ராங்க்லின், யூனோ ஜார்ஜ் வெர்வர், ஓஎம்னுடைய ஸ்தாபகர். 99 பாஸ்டர்ஸ் ஆர் வீக் இன் த செக்ஸுவல் லைஃப்னு சொல்கிறார் அவர். ஜார்ஜ் வெர்வர், 99% ஆஃப் த லீடர்ஸ் தே ஆர் வீக் இன் த மாரல் லைஃப். ரொம்ப அடுத்தவன்ட்ட பேசாதீங்க, மொபைல் வேண்டாம், மெசேஜ் வேண்டாம், செல்ஃபோன் வேண்டாம், அந்த நம்பரே வேண்டாம், ஆபத்து. ஒன்று சொல்லட்டுமா, பாவம் செய்வதற்கு சரியான தொழில் பாஸ்டர் தொழில், எஸ் ஆர் நோ? பாவம் செய்வதற்கு சரியான தொழில், நாம் போவல்ல, நம்மளை தேடி வருது. பி கேர்ஃபுல். அந்த அதிகாரத்தில் அழகா இருக்கும், ஆதி 39 சொல்லட்டுமா? அவ சொல்றா ஒருவரும் இல்லைன்றா, இவன் சொல்றான் ஒருத்தர் இருக்கிறாருன்றான். தமிழ் புரியவில்லையோ? அவ சொல்றா, இவன் சொல்றான், அவ சொல்றா நோபடி சீஸ்ன்றான், இவன் சொல்றான் காட் சீஸ்ன்றான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தமிழே புரியல. அது அவ கான்செப்ட், இது இவன் கான்செப்ட். உங்க கான்செப்ட் என்னன்னு எனக்கு தெரியல. அவ சொல்றா ஒருவரும் நோ சீஸ், நோபடி சீஸ்ன்றான். இங்கிலீஷ்ல வார்த்தை இருக்குது, தேர் இஸ் எ வேர்ட், நோபடி சீஸ். படிக்கிறீங்களா? டைம் ஆயிடுச்சு ஐயா, கொஞ்சம் டைம் போயிடுச்சு எனக்கு. நோபடி சீஸ், 39 தமிழ் அந்த வார்த்தை இல்லை. 39 என்னங்க? போதும், என்னிலும் இங்கிலீஷில் வேறு மாதிரி போட்டிருக்கு. அவள் சொல்கிறா, என்ன பாருங்கள், எல்லாரும் இன்னும் விஷயம் சொல்ல போகிறேன். அவள் சொல்கிறா யாரும் இல்லைன்றா, இவன் சொல்கிறான் என்னங்க? இன்னொரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கவனிங்க எல்லாரும், கவனிங்க எல்லாரும், என்ன பார்க்குறீங்களா? குற்றப்ப, அதாவது என்ன, ஒரு விஷயம் கொஞ்சம் எப்படி சொல்லு தெரில, குற்றப்படுத்தப்பட்டவன் கம்பீரமாக நிற்கிறான், அந்த பாவத்துக்கு காரணமாக இருந்தாலே அவ அழறா. தமிழ் புரியுது இல்லை? தூண்டினவள் அழுகிறாள், புரியுதா உங்களுக்கு? ஆனால் யோசேப்பு நிற்கிறான். தமிழில் படிக்கிறீங்களா? புரியல உங்களுக்கு, இப்படி சொன்ன பிறகும் 14 கடைசி வார்த்தை, 14 கடைசி வார்த்தை இன் இங்கிலீஷ், ஷி கிரைட் லவுட்லி, மிகுந்த சத்தம் போட்டு கூப்பிட்டு. ஹலோ, இப்போ யார் அழணும், யார் சிரிக்கணும்? என்னங்க அழணும், யார் சிரிக்கணும்? யார் சிரிக்கிறது, யார் அழறது? புரியவே இல்லை பாஸ்டர்களுக்கெல்லாம். உங்களை யார் அழ வைக்கிறாங்களோ அவங்க அழுவாங்க, நீங்க சிரிப்பீங்க. உங்களை கண்ணீர் விட்டவன் அவன் கதறி அழுவான், நீங்க சிரிப்பீங்க. தமிழ் புரியவே இல்லைல்ல? சொல்லுங்க, பி ஃபெய்த்ஃபுல், சொல்லுங்க கர்த்தருக்கு உண்மையா. தமிழ் புரிஞ்சா பிரதர், உங்களுக்கு யார் அழணும், யார் சிரிக்கணும்? பிரதர், என்னை பார்த்து நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. யூ டேம், யூ, அதாவது என் பேரை கிழக்கின்னு கிழிச்சிட்டிங்க. நான் தானே அழணும், நீங்கள் சிரிக்கணும். என்னடி பார்க்குறீங்க? இப்போது நீங்கள் அழறீங்க, நான் சிரிக்கிறேன். கைதட்டி ஆமின்னு சொல்லணும். உங்களை யாரெல்லாம் அழ வைக்கிறாங்களோ அங்கே அழுவாங்க, நீங்கள் சிரிப்பீங்க. அது ஆணவ சிரிப்பு, இது உண்மையான சிரிப்பு. ரைட், சொல்லுங்கள், ஏன் சட்ட மாற்றிட்டீங்க? சொல்லுங்கள், பி ஃபெய்த்ஃபுல், சொல்லுங்கள் கரங்களை உயர்த்தி உண்மையாக இருப்பேன். சொல்லுங்க, ஸ்தாபனத்திற்கு, தேவனுக்கு, என் மக்களுக்கு, என் புருஷனுக்கு, என் மனைவிக்கு. சொல்லட்டுமா? 99 கேவனை போய் உத்தமனாயிருன்றார, என்ன அர்த்தம்? அதாவது 99 கேவனை போய் உத்தமனாயிருன்னா எப்படி, என்னங்க அர்த்தம்? தமிழே புரிய மாட்டேங்குது. பைபிளில் பாவம் பண்ணவங்கெல்லாம் அபோ 60 தான். தமிழே புரிய மாட்டேங்குது. பாவத்துக்கு வயசு வரம்பே இல்லை. எல்லா பாஸ்டரமாவும் பாஸ்டரும் பாஸ்டரும். I am the ministry for 49 years. I have seen many pastors. ஆரம்பம் முக்கியம் அல்ல, முடிவு தான் முக்கியம். சொல்லுங்க, பி ஃபெய்த்ஃபுல், சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க, பி ஃபார்வர்ட், சத்த சொல், முன்னேறுவேன், சொல்லுங்க, முன்னேறுவேன், முன்னேறுவேன், ஊழியத்தில் முன்னேறுவேன், வசனத்தில் முன்னேறுவேன், ஜபத்தில் முன்னேறுவேன், அர்ப்பணத்தில் முன்னேறுவேன். எல்லாம் உங்கள் பாஸ்டர் கிட்ட பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒன்றுமே தராவிட்டால் நான் முன்னேறுவேன். ஏன் பாஸ்டர் அவருக்கு
தந்தாலும் முன்னேறுவேன். நாங்களே ஒரு பாஸ்டர் 16 வருஷம் இருந்தேன் ஐயா, 16 வருஷம் இருந்தேன், சொல்ல ரெக்கார்டு வேற ஆகுது, டீ கூட குடிச்சதில்லை, புரியுது உங்களுக்கு? அதல்ல வாழ்க்கையில் முக்கியம், இது மூணு இருந்தனால தான் என்னை கத்தர் நல்லா வச்சிருக்கிறார். சொல்லுங்கள், மை ஃபோக்கஸ் காட், சொல்லுங்கள், மை சொல்லுங்கள், என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம், என் நோக்கம் எல்லாம் தேவன், சொல்லுங்கள், என் நோக்கம் எல்லாம் ஊழியம், சொல்லுங்கள், சொல்லுங்கள், தேவன், சொல்லுங்கள், தேவனை நோக்கி இருப்பேன், தேவனுக்கு உண்மையாக இருப்பேன், தேவனுக்குள் முன்னேறுவேன், எல்லாம் எழுந்திருப்போம், சொல்லுங்கள், சொல்லுங்கள், தேவனை நோக்கி இருப்பேன், சத்தமாக, தேவனுக்கு உண்மையாக இருப்பேன், தேவன் தேவனோடு கூட முன்னேறுவேன், சொல்லுங்கள், முன்னேறுவேன்னு சொல்லுங்கள். இந்த 2020 சொல்லுங்கள், ஐ வில் ஃபார்வேர்ட், எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஃபார்வேர்ட். எங்கே ஆபிரகாம் போயிட்டாரா? ஆபிரகாம் எங்கே போயிட்டீங்களா? சொல்ல இப்படி இருந்தாலும் சொல்லுங்கள், எப்படி இருந்தாலும் ஒன்றுமே இல்லைனா கூட சொல்லுங்கள், ஒரு அடி நிலம் இல்லாவிட்டாலும் சத்தமாக சொல்லுங்கள், ஒரு புழு பூச்சலைனா கூட தேவனை தேடி வருவார், சொல்லுங்கள், எல்லாம் தமிழ் புரிஞ்சவங்கெல்லாம் சொல்லுங்கள், தேவனை நோக்கி இருப்பேன், சத்தமாக, மனிதர்களை அல்ல, விசுவாசிகளை அல்ல, ஸ்தாபனத்தை அல்ல, என்னை அழைத்த கர்த்தரை, ரெண்டாவது சொல்லுங்கள், உண்மையாக இருப்பேன் தேவனுக்கு, ஸ்தாபனத்திற்கு, என் குடும்பத்திற்கு, தேவன் தந்த திருச்சபைக்கு, சொல்லுங்கள், கவருக்காக அல்ல, அவருக்காக, நாலாவது முன்னேறுவேன், எந்த நிலையிலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும். அந்த ஆபக்குக்கில் 9 முறை ஒரு வார்த்தை வருது, கடைசி வசனத்தில் 9 முறை வருது, இல்லாமற் போனாலும், 9 முறை வருது. நமக்கு ஒன்று போயிட்டாலே உலகமே போயிடுது, புரியவே மாட்டேங்குது. 9 முறை வார்த்தை வருது, வீட்டில் படிக்கிறீங்களா? கொஞ்சம் நான் சாப்பிட்டுட்டு 9 முறை வார்த்தை அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், அதில் சொல்கிறாரு உயரமான ஸ்தலத்தில் இருப்பேன், எங்கே இருப்பேன், எல்லாம் அப்படி சொல்லுங்கள், எல்லாரும் எப்போ இருந்தால் 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 இருப்பேனா, இல்லாவிட்டா இருப்பேனா, படிச்சிருக்கீங்களா? அவர் என்னை எங்கே இருப்பார், உயர்ஸ்தலத்தில், சொல்லுங்கள், முன்னேறுவேன், சத்தமாக சொல்லுங்கள், உபகரணங்கள் தேவையில்லை, உதவி தேவையில்லை, அவரப்பா சொல்கிறீங்களா, என்னப்பா சொல்கிறீங்களா, சொல்லுங்கள், ஐ வில் ஃபார்வேர்ட், ஐ வில் ஃபார்வேர்ட், ஐ வில் ஃபார்வேர்ட், சொல்லுங்கள், முன்னேறுவேன், எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு பாடலை கொஞ்சம் ஒரு சின்ன பல்லவியை பாடி நம்ம எல்லாம் கற்று கொஞ்ச நேரம் ஆராதித்து எல்லாரும் அப்படி பார்த்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பல்லவியை பாடி சொல்லுங்கள், சிஸ்டர் மாற்றிட்டீங்க அதை உடனே போடுங்களேன், எல்லாம் இன்னொரு முறை சொல்லுங்கள், உண்மையாக இருப்பேன், சொல்லுங்கள், ஐ வில் ஃபோக்கஸ், எல்லாம் சொல்லுங்கள், ஒரு நிமிஷம், என் ஃபோக்கஸ், எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள், சொல்ல எந்த நிலையிலும் தடுமாற மாட்டேன், திசை மாற மாட்டேன், என் பார்வை அவர் மேல் தான் இருக்கும், கண்களை பதிய வைப்போம் கர்த்தர் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம், எல்லாம் சொல்லுங்களா, ஐ வில் ஃபார்வேர்ட், ஐ வில் ஃபார்வேர்ட். ரெண்டு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன், ரைட், என்ன பாருங்கள், எல்லாரும் ஊழியர்களுக்காக ஒரு 60 புஸ்தகம் எழுதியிருக்கிறேன், இது வந்து பிரசங்க குறிப்பு, எல்லா சாவுக்கு, திருமணத்துக்கு, அப்புறம் வந்து பிள்ளை பிரதிஷ்டைக்கு, அப்புறம் வாலிபருக்கு, திருமணங்களுக்கு, எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் அப்படி ஒரு 13 பிரசங்கம் எழுதியிருப்பேன். இது சங்கீத விளக்க உரை. கடைசியில் ஜீவானந்த ஐயாவை பார்த்தேன் ஒரு நாள், அவர் மறிக்கிறதுக்கு முன்னால் அப்போ தான் டெடிகேட் பண்ணார், வால்யூம் 1 அவுட் பண்ணார், நான் கேட்டானே நீங்கள் என்னென்ன பிரசங்கம் பண்ணீங்கன்னு, அவர் தான் என்னுடைய மென்டோ, என் பிரசங்கம் கேட்கும்போது அவர் ஞாபகம் வந்திருக்கணும், ரைட், அப்போ கேட்டானே என்னென்ன பிரசங்கம் பண்ணீங்கன்னு, ஸ்டீவ் எனக்கு பிரசங்கமே வரல, உன் பிரசங்கம் எடுத்து விட்டேன் அப்படின்னாரு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இது மிகைப்படுத்தலாம் இல்லை, நிறைய எழுதிட்டே இருக்கிறேன், அது அங்கே இருக்கும் பின்னால் இருக்கும், இது 60 ரூபாய், இது 80 ரூபாய், ஒரு 2000 DVD போட்டிருக்கிறேன், அடக்காராதனை கூட பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் கேட்காத பிரசங்கம், தாவீது இருக்கும் இடம் காலியாக இருந்தது, இது தமிழ் புரியுது, அது பிரசங்கம் கேட்குறீங்களா, கேட்டு பாருங்க, அப்படி நிறைய செய்திகள் இருக்கும். எனக்கு ஆசை என்னென்னா ஊழியர்கள் தரமாக இருக்கணும், ஆமேன் சொல்லுங்கள், உண்மையாக இருக்கணும். தேங்க்யூ சிஸ்டர், எல்லாம் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடு. பதிய வைப்போம் கர்த்தரம் இயேசுவின் மேல், கண்களை பதிய